அப்ப இந்த நூல்ல வந்து நம்ம அத குடும்பம் தனி சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம். இப்போ முதல்ல வந்து குடும்பம் பத்தி பாக்குறோம். அதுல மனிதர்கள் ஆரம்ப கட்டத்துல கூட்டமாக வாழும்போது அதை ரெண்டு கட்டமா பிரிக்கிறார். மொத்தம் மூணு கட்டம். முதல்ல காட்டுமிராண்டி கட்டம், அப்புறம் அநாகரிக கட்டம், நாகரிக கட்டம். காட்டுமிராண்டி கட்டம், அநாகரிக கட்டம் ரெண்டுலேயும் இந்த தனி சொத்து இதெல்லாம் உருவாகாத கட்டம். இப்போ மக்கள் எப்படி குலங்களாக வாழ்றாங்க, அந்த குலங்களிலேயே அதனுடைய வளர்ச்சி, அதுல உற்பத்தி கருவிகள் எப்படி வளருது, அதை வந்து பாக்குறோம். அப்புறம் இந்த அநாகரிக கட்டத்தில் படிப்படியாக என்னென்ன மாற்றங்கள் வருது, இதுல ஆண்கள் ஆண் பெண் வேலை பிரிவினை, அப்புறம் இதுலயே வந்து வர்த்தகம் வளர்ச்சி அடைவது, அதன் மூலமாக கடன் பண பொருளாதாரம் வருது, தனி சொத்துடைமை. அது வந்து பெண்வழி தந்தை தாய் வழி சமூகம் என்பது தந்தை வழி சமூகமா மாறுறது. இந்த நிகழ்ச்சி போக்கையும் பொதுவா விவரிச்சுட்டு, அப்புறம் கிரேக்க குலம், ரோமானிய குலம், மூணாவது ஜெர்மானிய குலம், இந்த மூன்றும் மேற்கு ஐரோப்பிய பகுதியில மூன்று காலகட்டங்கள்ல கிமு 1 முதல் கிமு காலத்துல வந்து கிரேக்க குலம் வந்து கிரேக்க குலத்திலிருந்து அரசு தோன்றுது, தனி சொத்து அரசு இந்த நவீன குடும்பம் தோன்றுவது. அதே போல ரோமானிய ரோம்ல கிபி 1, 2, 3 அப்படி தோன்றுது. ஜெர்மானியர்கள் கிபி 5 அப்புறம் கிபி 9, 10 வரையும் ஜெர்மானிய குலம் வந்து எப்படி அரசு முறைக்குள்ள மாறுது அப்படிங்கிறத இதுவரைக்கும் விவரிச்சிருக்கிறோம். விவரிச்சு முக்கிய வர்க்க சமூகத்தின் தோற்றம், அதுக்குள்ள சொத்துடைமை, அதுக்குள்ள வர்ற சுரண்டல் அமைப்பு, அதுக்கு அதை அதை ஆள்வதற்கான அரசு கட்டமைப்பு, இதான் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுக்குடைய சம்மரி இன்னைக்கு இடைக்கட்டத்தை கூட அவர் சின்னதா அனலைஸ் பண்றாரு. அது காட்டுமிராண்டி அநாகரிக காலத்தை மூணா அனலைஸ் பண்றாரு. அதை வந்து ஆரம்ப கட்டம், இடைக்கட்டம், கடைக்கட்டம்னு மூணா அனலைஸ் பண்றாங்க. இப்ப இந்த பீரியட்ல வந்து இந்த குடும்பம் தனி சொத்து இதுல வந்து ரொம்ப ஆய்வுக்கு உட்படுத்துற காலங்கள் வந்து கடைக்கட்டத்துல இருந்து நாகரிக கட்டத்துக்கு போகக்கூடிய பகுதிகளை தான் அதிகமா ஆய்வு பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்டமா வாழ்ந்துகிட்டு இருந்த அமைப்பு முறையில வந்து திருமண உறவு முறைகள் எப்படி இருந்திருக்கு, அது மாதிரி பல விஷயங்களுக்குள்ள வருது. அதுல வந்து உச்சகட்டமா இப்ப இருக்கக்கூடிய ஒருதார குடும்ப அமைப்பு முறைங்கிறது உருவாகி வந்து கூட்டுமண முறையில இருந்து ஒருவார அமைப்பு முறைக்கு வந்து மாறி வந்திருக்கு. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க மார்கன்கிற ஆய்வாளர் நூல்ல இருந்துதான் அவர் எடுத்து அதை பர்தரா டெவலப் பண்றாரு. அவங்க மார்கனுடைய முக்கியமா ரெண்டு மூணு புலகங்களை வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. அமெரிக்கா வட அமெரிக்கால இருந்த அந்த செவ்விந்தியர்கள், அதை வந்து ராக்கோஸ் அப்படிங்கிறாங்க, அந்த ராக்கோஸ் குளங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு வராரு. அப்புறம் எந்த மாதிரியான அமைப்பு முறை ஸ்ட்ரக்சர் வந்து உள்ள டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த குளங்கள் தாய்வழி சமூகம் அதான் குளம்னு சொல்றோம். அந்த குளத்துக்கு மேல பிராட்ரின்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு அதுக்கு மேல வந்து இனக்குழு, இனக்குழு, பிராட்ரி, குளம், இப்படின்னு மூணு கட்ட அமைப்பு முறைக்குள்ள வந்து அந்த சோசியல் ஆர்கனைசேஷன் பில்டப் ஆகி வருது. அதுக்கு முன்னாடி இந்த இனக்குழுக்கு உள்ளுக்குள்ள இன்னொரு சப்டிவிஷனா தான் குடும்பம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இனக்குழுக்குள்ள ஒரு சப்டிவிஷனா தான் குடும்பம்ங்கிறது வருது. இந்த அமைப்பு முறை தான் வந்து உங்களுக்கு காலப்போக்குல வந்து அது ஒரு நிர்வாக அமைப்பு முறையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு அரசு அரசுங்கிற விஷயமாக குதிச்சு வருது. இதுக்கும் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்த உற்பத்தி அமைப்பு முறைக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு. அதையும் சேர்த்து நம்ம இதுல வந்து பார்க்கிறோம். உற்பத்தி அமைப்பு முறையினுடைய வளர்ச்சி அடையும் பொழுது அதுல வந்து ஒரு உபரி உற்பத்தி, அதாவது நுகர்வுக்கு போக கொஞ்சம் உபரி உற்பத்தி உற்பத்தி ஆகக்கூடிய கட்டத்தை வந்து நெருங்கி வரும் பொழுது இந்த அரச அமைப்புங்கிறது தோற்றமும் சைமல்டேனியஸா நடக்குதுங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதோட சேர்ந்து அது எக்ஸாம்பிள் ராக்கோஸ் குளங்களை பத்தி ஆய்வு செய்தோம். அதுக்கப்புறம் வந்து கிரேக்க சமூகம், அப்புறம் ஜெர்மானிய சமூகம், ரோமானிய சமூகம் மூணையும் பார்த்தோம். லாஸ்டா நம்ம பார்த்தது வந்து ரோமானிய ஜெர்மன் சமூக ஜெர்மன்ல அரசு தோன்றது ஜெர்மன் சமூக அமைப்பு முறையை பத்தி பார்த்தோம்.
நியூ புக்ல வந்து வால்யூம் 11 பக்கம் வந்து 188 அலாகரிய நிலையம் நாகரிக நிலையம் மாபெரும் தனித்தனி உதாரணங்களான கிரேக்க ரோமானிய ஜெர்மானிய உதாரணங்களிலேயே குலமைப்பு கலைந்து மறைந்து போனதை அடையாளம் கண்டு கூறினோம். முடிவாக அநாகரிக நிலையின் தலைக்கட்டத்தில் ஏற்கனவே சமூகத்தில் குல அமைப்பை பலவீனப்படுத்தி வந்த நாகரிக நிலை தோன்றியதும் முழுமையாக ஒளிந்துவிட்ட பொதுவான பொருளாதார நிலைமைகளை நாம் பரிசீலிப்போம். இதற்கு மார்கன் எழுதிய நூல் தேவைப்படுகின்ற அளவுக்கு மார்க்ஸ் எழுதிய மூலதனம் நூலும் தேவைப்படும். குலம் என்பது காட்டுமிராண்டி நிலையின் இடைக்கட்டத்தில் தோன்றி அதன் தலைக்கட்டத்தில் வளர்ந்து நமக்கு கிடைத்துள்ள மூலாதாரங்களால் நாம் முடிவு செய்ய முடிந்த அளவுக்கு அநாகரிய நிலையின் காலகட்டத்தில் தனது முழு வளர்ச்சியை அடைந்தது. ஆகவே இக்கட்டத்திலிருந்து நம்முடைய ஆராய்ச்சியை தொடங்குவோம். இந்த கட்டத்தில் இதற்கு அமெரிக்க செவிந்தியர்கள் நமக்கு உதாரணமாக பயன்பட வேண்டும். குல அமைப்பு முழு வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு இனக்குழு சில குளங்களாக பெரும்பாலும் இரண்டு குளங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. மக்கள் தொகை அதிகரித்த பொழுது இந்த ஆதி குளங்கள் சில சேய் குளங்களாக பிரிந்தன. இவற்றை பொறுத்தவரையில் தாய்க்குளம் ஒரு பிராட்ரியாக தோற்றமளித்தது. இனக்குழுவும் கூட சில இனக்குழுக்களாக பிரிந்தது. அவை ஒவ்வொன்றிலும் மிக பெரும்பாலும் அதே குளங்களையே மீண்டும் பார்க்கிறோம். குறைந்தபட்சம் சில சந்தர்ப்பங்களிலாவது ரத்த உறவு முறையுள்ள இனக்குழுக்களை ஒரு இனக்குழுக்களின் கூட்டு ஒன்றுபடுத்தி இருந்தது. இந்த எளிய அமைப்பு எந்த சமுதாய நிலைமைகளில் இருந்து தோன்றியதோ அவற்றிற்கு முற்றிலும் பொருத்தமாக அது இருந்தது. அது பிரத்யேகமான இயற்கையான அமைப்பு என்பதை தவிர வேறில்லை. இவ்வழியில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சமுதாயத்தில் தோன்றக்கூடிய எல்லா உள் சச்சரவுகளையும் சமணப்படுத்துவதற்கு அதனால் முடிந்தது. வெளியாருடன் ஏற்பட்ட சச்சரவுகள் போரின் மூலம் தீர்க்கப்பட்டன. போரில் ஒரு இனக்குழு அடியோடு அழிந்து போகவே தவிர அடிமைப்படாது. குலத்தில் ஆள்பவர் ஆளப்படுவர் என்பது இல்லாததுதான் குலமைப்பின் பெருமையும் அதே சமயத்தில் அதன் வரம்புக்குட்பட்ட தன்மையும் ஆகும். குலமைப்பில் உள்ள உள் விவகாரங்களில் உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் இடையில் இன்னும் வேறுபாடு ஏற்படவில்லை. பொது விவகாரங்களில் பங்கெடுப்பதும் ரத்த பழிவாங்குவதும் மன்னிப்பு காணிக்கை செய்வதும் உரிமையா அல்லது கடமையா என்ற கேள்வி செவிந்தியனுக்கு முன்னால் ஒருபோதும் எழவில்லை. உண்பதும் உறங்குவதும் வேட்டையாடுவதும் கடமையா அல்லது உரிமையா என்ற கேள்வியைப் போல அதுவும் அவனுக்கு அபத்தமான கேள்வியாகவே தோன்றியிருக்கும். எந்த இனக்குழுவும் குலமும் பல்வேறு வர்க்கங்களாக பிரிய முடியாது. இது இந்த அமைப்பின் பொருளாதார அடித்தளத்தை ஆராய்வதற்கு நம்மை இட்டுச் செல்கிறது. இப்ப இந்த 9வது சாப்டர் இந்த இதுல பாத்தீங்கன்னா 188 ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இது வரைக்கும் சொன்ன விஷயத்தையே திருப்பி ஒரு ரவுண்டு வந்து சம்மரைஸ் பண்ணி அவரும் சொல்லியிருக்கிறாரு. இப்ப கிரேக்க ரோமானிய ஜெர்மானிய உதாரணங்களாலதான் வந்து இந்த குல அமைப்பு கலந்து அரசு உருவாகிற இதை பார்த்தோம். இப்ப வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார நிலைகளை கொஞ்சம் பரிசீலிக்கணும்னு இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பொருளாதார நிலைகளை பரிசீலிக்கணும்னு வரும்போது இப்ப நமக்கு வந்து இந்த சமூக நிலைமைகளை பரிசீலிக்க மார்கன் தேவைப்படுற அளவுக்கு மார்ஸோட மூலதனம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப இந்த ஒரு இன்ட்ரடக்டரி பேராகிராஃபோட இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குலம்ங்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன இல்லையா, அந்த காட்டுமிராண்டி நிலையின இடக்கட்டத்துல தோன்றி அது தலைக்கட்டத்துல வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நான் தப்பா சொல்லிட்டேனோ, காட்டுப்பிராண்டிக்கு முந்த அநாகரிக கட்டம் நான் சொன்னது தப்பு. இதுல குளம் என்பது காட்டுப்பிராண்டின் இடைக்கட்டத்தில் தோன்றி அதன் தலைக்கட்டத்தில் வளர்ந்திருக்கு. அத குல அமைப்பு முறை முழுசா வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அளவு மாற்றம் பண்பு மாற்றம் ஆகிற மாதிரி ஒரு குளம் எவ்வளவு பெரிய ஏரியாக்குள்ள எவ்வளவு மக்களை கொண்டு இருக்க முடியும். அப்பதான் அதுல ஒரு பிரான்ச் அவுட் ஆகி அது பிரான்ச் அவுட் ஆகி போகுது. அந்த பிரான்ச் அவுட் ஆனது எல்லாமே கம்பைண்டா திருப்பி அந்த குளம்ங்கிற ஐடென்டிட்டியை நீட்டிக்கிறதுக்காக தான் அந்த பிராட்ரிங்கிற அமைப்பு முறை வந்து வருது. இந்த பிராட்ரி அமைப்பு முறையும் ஒரு கட்டத்துல பிரிஞ்சு இனக்குழுக்களா வருது. இது மூலியமே நம்ம ஏற்கனவே நான் சொன்னாதான் இங்கேயும் வந்து திருப்பி வந்து அதுல சொல்லியிருக்கிறாரு. அதான் அவர் சொன்னாதான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு முறைகளுக்குள்ள என்ன மாதிரியான நடைமுறை வாழ்க்கைகள் இருந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அமைப்பு முறைக்குள்ள வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வந்து அவங்களுடைய உள் சச்சரவுகளையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிணக்குகளையும் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இருக்கு. சில இடங்கள்ல வந்து அது போர்கள் மூலமாகவும் தீர்க்கப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல போர்களில் வந்து ஒரு இனக்குழு அடியோடு அழிஞ்சு போகணும் பார்த்துருக்குறோம். ஆனா அது வந்து அடிமைப்பட்டது கிடையாது. ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழுக்கு அடிமைப்பட்டதுங்கிறது கிடையாது. அதே மாதிரி குளத்துல கூட ஆழ்வோர் ஆளப்பட்டோருங்கிற நிலைமையும் கிடையாது.
அதே மாதிரி குல அமைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா உரிமைகளும் கடமைகளும் வந்து எந்த மாதிரியான டெபினிஷனும் ஸ்பெசிபிக்கா வந்து உருவாகவும் இல்லை அந்த கட்டத்துல. பொது விவகாரங்கள்ல பங்கெடுப்பது, பழி வாங்கறது, காணிக்கை செலுத்துவது இது உரிமையா கடமையாங்கிற கேள்வியே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் வந்திருக்கு. அதாவது ஹண்டர் கேதரா இருந்த போது வேட்டையாடி பிழைக்கிற காலத்துல கூட இது வேட்டையாடுறது உரிமையா அது கடமையா அப்படிங்கிற டிஸ்கஷன் அந்த கேள்வியே அபத்தமான மாதிரிதான். இந்த கட்டத்துல கூட அவங்களுக்குள்ள அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையாதான் இருந்திருக்கு. சோ இத பார்க்கும்போது இங்க வந்து பல்வேறு வர்க்கம் இந்த மாதிரியான கட்டத்துல அந்த மக்கள் வந்து பல்வேறு வர்க்கங்களாக பிரித்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. இந்த பெரியார் இந்த நிலைமைக்கான பொருளாதார அடித்தளத்தை என்னங்கிறத நம்ம ஆய்வு செய்யணுங்கிறத பார்க்கலாம். இதோட இந்த பேராகிராஃப் முடிச்சிருக்கேன். ஒரு பிராட்ரிக்குள்ள நிறைய குளங்கள் இருக்கும், ஒரு குளத்துக்குள்ள நிறைய குடும்பங்கள் இருக்கும். குளம்ங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுது, அப்புறம் வந்து யார் யாருக்குள்ள மன உறவு வச்சுக்கலாம், மாமன் மகா அந்த மாதிரி யாரெல்லாம் குளத்துக்குள்ள வருவாங்க, தாய்வழி சமூகம் என்னங்கிறதெல்லாம் நம்ம கிளியரா பாத்துருக்கிறோம். ரைட்டுங்களா, வேணா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது குளத்துல வந்து குளம் பெருக்கிட்டே போகும்போது அது வந்து அப்புறம் வந்து அது பிரான்ச் அவுட் ஆகுதுங்கிறதையும் பாத்துருக்கோம். இன்னொரு குளமா கொஞ்சம் நாள்ல வரும், இன்னொரு குளம் இன்னொரு குளம்னு வரும். அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனுக்காக ஒரு அமைப்பு உருவாகிறதா பிராட்ரி. இந்த பிராட்ரியும் பெருகி போய் மறுபடியும் இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் உருவாகிறதுலதான் இனக்குழு உருவாகுது. மக்கள் தொகை மிகவும் நெருக்கம் இல்லாது இருந்தது. இனக்குழு வசித்த இடத்தில் தான் மக்கள் அடர்த்தியாக இருந்தார்கள். அந்த இடம் பரந்த வேட்டைக்காடுகளால் சூழப்பட்டிருந்தது. இவற்றிற்கு அப்பால் மற்ற இனக்குழுக்கள் இருந்து அதை பிரித்து பாதுகாப்பு அளிக்கின்ற நடுநிலை காடு இருந்தது. உழைப்பு பிரிவினை என்பது இயற்கையான வளர்ச்சியே. இது ஆண் பெண் மத்தியில் மட்டுமே இருந்தது. ஆண்கள் போர் செய்தார்கள், வேட்டையாடினார்கள், மீன் பிடித்தார்கள், உணவுக்குரிய மூலப்பொருட்களை கண்டெடுத்தார்கள், அத்தொழில்களுக்கு வேண்டிய கருவிகளை படைத்தார்கள், பெண்கள் வீட்டை நிர்வாகம் செய்தார்கள், உணவும் துணியும் தயாரித்தார்கள், சமைத்தார்கள், நெய்தார்கள், துணி தைத்தார்கள். ஆண் தன்னுடைய துறையில் எசமானனாக இருந்த மாதிரி பெண் தன்னுடைய துறையில் எசமானியாக இருந்தாள். காட்டில் ஆண், வீட்டில் பெண், அவரவர் தயாரித்த உபயோகித்த கருவிகள் அவரவர்களுக்கே சொந்தம். போர் ஆயுதங்கள், வேட்டை மீன்பிடிக்கும் சாதனங்கள் ஆண்களுக்கு, வீட்டு பொருள்கள் பெண்களுக்கு. சில பெரும்பாலும் பல குடும்பங்களை கொண்டு பொது ஒடுமை ரீதியில் வீட்டு நிர்வாகம் இருந்தது. குறிப்பாக அமெரிக்காவின் வடமேற்கு கடற்கரையில் அப்படி இருந்தது. பான்கிராஃப்ட் எழுதிய நூலை பார்க்க ராணி சார்லட் தீவுகளை சேர்ந்த தெரியல சில குடும்ப சமூகங்கள் 700 நபர் வரை ஒரே கூரையின் கீழ் திரட்டி வைத்திருக்கின்றன. ஒரு கூரையின் கீழ் இனக்குழுக்கள் மொத்தமாக வசித்தன. ஓ, பொதுவில் உற்பத்தி செய்து பயன்படுத்தப்பட்டவை எல்லாம் பொது சொத்தாக இருந்தன. வீடு, தோட்டம், நீண்ட மரக்கலம் ஆகியவை ஆக இங்கு மட்டுமே தன் உழைப்பினால் சேர்த்த உடைமை என்பதை நாம் பார்க்கிறோம். சூப்பர் சென்டென்ஸ். சட்ட நிபுணர்களும் பொருளியலாளர்களும் இதைத்தான் நாகரிக சமூகத்தின் மீது பொய்யான முறையில் கற்பித்திருக்கிறார்கள். நவீன கால முதலாளித்துவ உடைமை இந்த இறுதியான பொய்மை மிக்க சட்ட சாக்கு போக்கை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதான் ஆக்சுவலா வந்து இனக்குழுவை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அதோட அதுக்கு அடுத்த ஒரு பெர்செப்ஷனா மக்கள் தொகையை பத்தி பேசுறாங்க. மக்கள் தொகையிலும் பார்க்கும்போது அவங்க ரொம்ப நெருக்கம் இல்லாம தான் இருந்திருக்கிறாங்க.
அவங்களுக்கு பெரும்பான்மையா ஒரு பாதுகாப்பு ஒரு காடுங்கிற ஒரு அமைப்பு தான் செட்டப் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஆண் பெண் பெண்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வேலை பிரிவுகள் இருந்திருக்கு. அந்த வேலை பிரிவு இப்ப பெண்கள் ஆண்கள் வந்து வேட்டையாடுறது அந்த மாதிரியான தொழில்கள் செஞ்சிருக்கிறாங்க. பெண்கள் வந்து வீடு சார்ந்த தொழில்களை பண்ணியிருக்காங்க. இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆதிகால பொதுவுடைமை சமூக மாதிரியான ஒரு செட்டப் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஆனா இவங்களுக்குள்ள தனி உடமையும் இருந்திருக்கானா இருந்திருக்கு. அது எப்படின்னா வீடு அந்த தோட்டம் நீண்ட மரகலம் ஆகியவை தான் இங்க வந்து தனி உடைமைக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. சோ இந்த நவீன கால முதலாளித்துவ உடைமை இந்த இறுதியான புயமிக்க சட்ட சாக்கு புகை அடிப்படையாக கொண்டிருந்தது அப்படிங்கிற ஒரு லைனோட அவர் முடிச்சிருக்கல. இல்ல இதுல ஒரு சட்டன்ஸ் ரொம்ப அழகான தன் உழைப்பினால் சேர்த்த உடைமை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய சொந்த உழைப்புல வந்தது சொந்த சொத்து மாதிரி மாறுதாங்க. அதாவது அந்த சமயத்துல பெண் தன்னுடைய உழைப்பால் சேர்த்து பெண்ணுக்கு சொந்தமா இருக்கு, ஆணுடைய உழைப்புல வர்றது ஆணுக்கு சொந்தமா இருக்குது. ஆனா அதே கோட்பாடு அல்ல சித்தாந்தத்தை தான் இன்னைக்கு பேசுறாங்க நவீன முதலாளித்துவ முதலாளி உழைச்சி அவன் சேர்த்து வச்சிருக்கான் தொழிற்சாலைய அவனுக்கு தான் உடமை அப்படின்ட்டு இவ்வளவுதானே முதலாளிக்கு உடமை நின்று விடவில்லை. ஆசியாவில் வீட்டுக்கு கொண்டு வந்து பழக்கி கொட்டிலில் இனவிருத்தி செய்யக்கூடிய மிருகங்களை மனிதன் கண்டான். காட்டெருமையை வேட்டையாட வேண்டியிருந்தது. வீட்டு பசு ஆண்டுதோறும் கன்று ஈன்றது, பாலும் கொடுத்தது. மிகவும் முன்னேற்றம் அடைந்த சில இனக்குழுக்கள் ஆரியர்கள் கூட காட்டு மிருகங்களை வீட்டில் வைத்து பழகுவதையும் பின்னால் கால்நடைகளை வளர்த்து கவனித்துக் கொள்வதையும் தமது பிரதான தொழிலாக கொண்டனர். அநாகரிகளின் பொதுவான கூட்டத்திலிருந்து கால்நடை வளர்க்கும் இனக்குழுக்கள் தனியே பிரிந்து சென்றன. இதுதான் சமுதாய ரீதியில் ஏற்பட்ட முதல் மாபெரும் உழைப்பு பிரிவினையாகும். கால்நடைகளை வளர்த்து இந்த இனக்குழுக்கள் மற்ற அநாகரிகளை விட அதிகமான உணவு பொருட்களை உற்பத்தி செய்தது மட்டுமின்றி பல்வேறு விதமான பொருட்களையும் அதிக அளவில் உற்பத்தி செய்தன. அவர்களிடம் பாலால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள், இறைச்சி ஆகியவை மற்றவர்களை விட அதிகமாக இருந்ததுடன் தோள்கள், கம்பளி, ரோமம், ஆட்டு ரோமம் ஆகியவையும் இருந்தன. மூலப்பொருட்களின் அளவு அதிகரித்ததனால் நூல்கள், துணிமணிகள் முன்னை விட அதிகமான அளவுகளில் உபயோகிக்கப்பட்டன. இது முதல் தடவையாக முறையான பண்ட பரிவர்த்தனை சாத்தியமாக்கியது. அதற்கு முந்தைய கட்டங்களில் பண்ட பரிவர்த்தனை எப்பொழுதாவது மட்டுமே நடைபெற முடியும். ஆயுதங்களையும் கருவிகளையும் படைப்பதில் விசேஷமான திறமை தற்காலிக உழைப்பு பிரிவினைக்கு கொண்டு சென்றிருக்கலாம். உதாரணமாக புதிய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகளை செய்வதற்குரிய பட்டறைகளின் சந்தேகத்திற்கிடமில்லாத மீத மிச்சங்கள் பல இடங்களில் கிடைக்கப்பட்டுள்ளன. அப்பட்டறைகளில் தமது திறமையை வளர்த்து கொண்ட கம்மியர்கள் மிக பெரும்பாலும் சமூகத்துக்காக வேலை செய்தார்கள். இந்திய குல சமூகங்களை சேர்ந்த நிரந்தர கைவினைஞர்கள் இன்னும் இப்படி வேலை செய்கிறார்கள். எப்படி இருப்பினும் அந்த கட்டத்தில் இனக்குழுக்குள் நடைபெற்ற பண்ட பரிவர்த்தனை தவிர வேறு விதமான பண்ட பரிவர்த்தனை தோன்றிருக்க முடியாது. இனக்குழுக்குள் நடைபெற்ற பண்ட பரிவர்த்தனையும் கூட விதிவிலக்கான விஷயமே. ஆனால் கால்நடை வளர்க்கும் இனக்குழுக்கள் உருப்பெற்ற பிறகு பல்வேறு இனக்குழுக்களின் உறுப்பினர்களுக்கு இடையில் பண்ட பரிவர்த்தனை நடைபெறுவதற்கும் அது வளர்ச்சியடைந்த ஒரு முறையான ஏற்பாடாக கெட்டிப்பட்டிருக்கும் உரிய எல்லா சாதகமான நிலைமைகளுக்கும் இங்கே இருப்பதை பார்க்கிறோம். முதலில் இனக்குழு தத்தம் குலத்தலைவர்களின் மூல பரிவர்த்தனை செய்து வந்தது. ஆனால் கால்நடைகள் மத்தியில் தந்தனியாக பிரித்து சொந்தமாக்க மாற்றப்படுவதால் ஆரம்பமான பொழுது தனிநபர்களுக்கிடையே பரிவர்த்தனை நடைபெறுவது மேலும் அதிகரித்தது. கடைசியில் அது ஒன்றே பரிவர்த்தனை வடிவமாகிவிட்டது. கால்நடை வளர்க்கும் இனக்குழுக்கள் அன்றாட மக்களிடம் பரிவர்த்தனைக்கு தந்த முக்கியமான பொருள்கள் கால்நடை தான். கால்நடை என்ற பண்டமே மற்ற எல்லா பண்டங்களிலும் மதிப்பிடக்கூடிய பண்டமாக ஆயிற்று. மற்ற பண்டங்களுக்கு மாற்று பண்டமாக அது எங்கும் மறுப்பில்லாமல் பெற்றுக்கொள்ளப்பட்டது. சுருக்கமாக கூறினால் அது பணத்தின் செயலை மேற்கொண்டது. இந்த கட்டத்தில் அது பணத்தை போலவே பயன்பட்டு வந்தது. பண்ட பரிவர்த்தனையின் ஆரம்பத்தில் பணம் என்ற விசேஷ பண்டம் வேண்டும் என்ற கோரிக்கை இப்படி அவசியமாகவும் வேகமாகவும் எழுந்தது. ரொம்ப அழகா வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் ஹையர் ஃபார்முக்கு போகுது. அப்போ இந்த ஏசியாட்டிக் கண்டிஷன்ஸுக்கு வரும்போது இங்க வந்து என்ன ஆறுதுன்னாக்க அது என்ன கேட்டில் பிரீடிங் அதெல்லாம் டெவலப் ஆகுது.
அப்ப அந்த கேட்டில் பிரீடிங் டெவலப் ஆகுது. அந்த கேட்டில் பிரீடிங் டெவலப் ஆகிறதுனால அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் மில்க் 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 ப்ரொடக்ஷன் அண்ட் சப்சிக்வன்ட் ஃபார்ம்ஸ் அது அது டெவலப் ஆகுது. ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் இது வருது. சைமல்டேனியஸ்லி என்ன ஆகுதுன்னாக்க அந்த அனிமல்ஸ் இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டோட ஷீப்போட உல் இதெல்லாம் வேற ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜ் அவுட் ஆகுது இது அந்த அனிமல் ஹஸ்பண்டரி கொண்டு வரதுனால. அப்போ அந்த தோல் வருது, கம்பளி வருது, ரோமம் வருது, இதெல்லாம் வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இட் மெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் பீயிங் ப்ரொடியூஸ். அப்போ பல ப்ராடக்ட்ஸ் வந்து பல பேர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது அதே மாதிரி வந்து பழைய கல் எக்யூப்மெண்ட் அதுக்கு பதிலாக சம் நியூ எக்யூப்மெண்ட் ஆல்சோ எமர்ஜிங் அவுட் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் புதிய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகளை செய்வதற்கு அந்த மாதிரி அப்படி வருது அங்கேருந்து. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஐடென்டிஃபைடு பை ஆர்கியாலஜிஸ்ட். அப்போது இந்திய குல சமூகங்களை சேர்ந்த நிரந்தர கைவினைஞர்கள் இன்னும் இப்படி வேலை செய்கிறார்கள் அப்படின்னாக்க இது ஸ்டில் இந்த மாதிரி வந்து இந்த ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி அனிமல் ஹஸ்பண்டரி அது மாதிரி இருக்கும்போது அது அங்கே அந்த நேரத்தில் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா கேபிட்டலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் இந்த புக்கு சொல்கிறோம். இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி வென் இட் இன்க்ரீசஸ் இட் லீட்ஸ் இன் டு மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வென் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஹேஸ் டு பி ப்ரொடியூஸ் நேச்சுரலி இட் கிவ்ஸ் ரூம் ஃபார் டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் மோர் கமாடிட்டி வென் மோர் கமாடிட்டி எமர்ஜஸ் அவுட் இட் லீட்ஸ் ஃபார் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வர 100 ப்ராடக்ட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் வருது. அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் வரும்போது அது என்னது குல தலைவர்கள் மூலமாக அது வந்து இப்போ அந்த ஹெட் ஹூஸ் அவர் பர்சன் ஹூ இஸ் ஹெட் ஆஃப் த கிளான் அவன் மூலியமாக அது பண்ணுறது. பட் அது பண்ணுறது வந்து திஸ் கேட்டில் ஹேஸ் பிகம் தி ஃபேக்ட். மாட்டை வச்சு கால்நடை வளர்க்கும் இந்த மாட்டை வச்சு அவங்க வந்து காமன் டினாமினேஷன் மாதிரி வச்சுக்கிறாங்க. திஸ் ஹேஸ் லெட் இன் டு கிரியேஷன் ஃபார் மணி அந்த சுச்சுவேஷனுக்கு இட் ஹாஸ் லெட். அப்போது இது வந்து இந்த ஒரு குரூப்லேருந்து 100 குரூப்பு வாட் எவர் த எக்ஸ்சேஞ்ச் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இட் டேக்ஸ் பிளேஸ் வித் த நாலேஜ் ஆஃப் த கிளான்ஸ் ஹெட். திஸ் இஸ் அ மேஜர் திங். திஸ் இஸ் அ டிரான்சிஷன் தட் ஹாஸ் டேக்கிங் பிளேஸ் டூரிங் திஸ் பீரியட். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பேராகிராஃப். இல்ல குயிக்கா சின்ன சம்மரைஸ் இது வேணா இன்னொரு விட்டு பண்ண சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன இது ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி வந்து கால்நடைகளை பழக்கினது தான். அது வரைக்கும் ஹண்டர் கேதரரா இருந்ததுலேருந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு கால்நடைகளை பழக்கிறதுங்கிறது ஒரு இது. இது வந்து அப்ப இருந்த அந்த இனக்குழு சமூகத்துக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத இந்த பக்கம் இந்த பேராகிராஃப்ல நீங்க பார்க்கலாம். அது பார்க்கும்போது கால்நடைகளை இதுதான் சமூக ரீதியில் ஏற்பட்ட முதல்ல உழைப்பு பிரிவினை. அப்ப ரெண்டா பிரிஞ்சிருச்சு கால்நடைகளை பழக்கப்படுத்தும் இனக்குழுக்கள் ஒரு பகுதியும் கால்நடைகள் இல்லாமல் இந்த ஹண்டர் கேதரரா தொடர்றவங்க இன்னொரு பகுதியுமாக ரெண்டா இடத்துல ஒரு பிரிவு பிரிவு ஏற்படுது. இப்ப இந்த கால்நடைகள் அப்ப அந்த இனக்குழு ஒரு இது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கால்நடைகளுக்குள்ள இருக்கக்கூடிய இனக்குழுக்குள்ள பாருங்க அவங்க வந்து கால்நடைகள் வளர்க்குறாங்க பால் கிடைக்குது தோல் கிடைக்குது இதெல்லாம் வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ளஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அவங்களுடைய கன்சம்ஷன் போக. இப்போ இந்த சர்ப்ளஸ் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது அப்படின்னு இன்னொரு இது அதுவும் கூட என்ன ஆரம்ப கட்டத்தில் எப்படி நடக்குதுன்னா வித்தின் த இனக்குழுக்குள்ளதான் நடக்குது. இனக்குழுவை தாண்டி வந்து இன்னொரு இனக்குழுக்குள்ள வந்து இந்த பரிவர்த்தனைகள் நடைபெறல. அதான் அந்த பேராகிராஃப்ட 190 கடைசியில பாத்தீங்கன்னா எப்படி இருப்பினும் அந்த கட்டத்தில் இனக்குழுக்குள் நடைபெற்ற பண்டவரத்தை தவிர வேறு விதமான பண்ட பரிவர்த்தனை தோண்டி இருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து வித்தின் தி இதுக்குள்ளதான் வந்து இனக்குழுக்குள்ளதான் வந்து தோன்றுது. இதுதான் வந்து முக்கியமான இது. நெக்ஸ்ட் வந்து இந்த வித்தின் த இதுக்குள்ள தோணும்போது இவங்க ஒரு பகுதியா மாறிடுறாங்க. இவங்க ஒரு தனி செட் ஆஃப் பீப்புளா மாறி அவங்களேருந்து பிரிச்சிடுறாங்க. இந்த இனக்குழுக்கள்ல கால்நடை வளர்க்குற இனக்குழுக்கள்லாம் தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க.
இவங்களுடைய வாழ்க்கை முறை அது கண்டிப்பாக ஆகிட்டே இருக்கும்போது இவங்க அதிகமான பொருள் இது அப்புறம் கால்நடைகளை தான் பரிமாறுறது, அப்புறம் இவங்க வந்து பண்ட பரிவர்த்தனை இந்த மாதிரியான நிலைமைக்கு அவங்க போயிடுறாங்க. இந்த நிலைமையில ஒரு கட்டத்துல வந்து ஒரு பண்டம் வந்து அவங்க பரிமாறக்கூடிய ஒரு பண்டம் வந்து ஒரு மணியா எமர்ஜ் ஆகுது, பணமாக எமர்ஜ் ஆகுது. பணம்ங்கிறது இந்த மாதிரி பச்சை அடிக்கிற அச்சடிச்சு காகிதமா யோசிக்கக்கூடாது. ஒரு பொருளை வந்து எல்லாத்துக்கும் இணையா எல்லாத்துக்குள்ளயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு காமன் பொருள் ஒண்ணு உருவாகுது, அதைதான் பணம்னு வந்து சொல்றாங்க. அது மாதிரி ஒரு பணம்ங்கிற ஒண்ணு வந்து அந்த கட்டத்துல உருவாகி வருது, அதுதான் நம்ம பார்க்கணும். கூடுதலா அவர்கள் நீங்க ஹைலைட் பண்ண இனக்குழுவுக்குள் தவிர வேறு விதமான பண்ட பரிவர்த்தனை தோன்றி இருக்க முடியாது, இனக்குழுவுக்குள் நடைபெற்ற பண்ட பரிவர்த்தனையும் கூட விதிவிலக்கான விஷயமே. பண்ட பரிவர்த்தனை ரொம்ப எக்ஸப்ஷனலா தான் நடக்குது. எப்போ கால்நடை வளர்க்கும் இனக்குழு தனியா பிரிஞ்சு போய் அது இந்த மாதிரி உபரி உற்பத்தி எல்லாம் வரும்போது இனக்குழுக்களுக்கு இடையில பண்ட பரிவர்த்தனை வளர்ச்சி அடைந்து முறையான ஏற்பாட கட்டிப்படும். கடை கட்டத்திலிருந்து ஆசியாவின் அநாகரிக மக்களுக்கு காய்கறி தோட்டக்கலை அநேகமாக தெரிந்திருக்காது. மிகவும் சமீப காலத்தை குறிப்பதென்றால் அநாகரிகத்தின் இடைக்கட்டத்தில் தான் வயல் விவசாயத்துக்கு முன்னோடியாக அது அவர்களிடையே தோன்றியது. நீண்ட கடுமையான பனிக்காலத்துக்கென்று கால்நடை தீவனத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளாமல் கால்நடை வளர்க்கும் வாழ்க்கையை துரேனியா சமபூமியின் பருவநிலை அனுமதிக்காது. எனவே புல் வளர்ப்பதும் தானியங்களை பயிரிடுவதும் இங்கே இன்றியமையாதவை ஆயின. கருங்கடலுக்கு வடக்கேயுள்ள ஸ்டெபி பிரதேசங்களுக்கும் இது பொருந்தும். முதலில் கால்நடைகளுக்காகத்தான் தானியம் பயிரிடப்பட்டது, ஆனால் விரைவில் மனிதனுக்கும் உணவாயிற்று. பயிர் செய்த நிலம் இனக்குழுவின் நிலமாகவே இன்னும் இருந்தது. அது முதலில் குலத்துக்கு தரப்பட்டது. பிற்காலத்தில் அந்த குலம் அதை வீட்டு சமூகங்களிடையே உபயோகத்திற்கு விநியோகம் செய்தது. கடைசியில் தனிநபர்களுக்கு விநியோகம் செய்தது. இவர்களுக்கு சில உடைமை உரிமைகள் இருந்திருக்கலாம், அதற்கு மேல் இல்லை. இந்த கட்டத்தின் தொழில்துறை சாதனைகளில் இரண்டு குறிப்பாக முக்கியமானவை. முதலாவது கை நெசவு தறி, இரண்டாவது உலோகத்தை உருக்கி உலோக சாமான்களை தயாரிப்பது. செம்பு தகரம் ஆகியவற்றின் கலவையாக வெண்கலம் முக்கியமானவை. வெண்கலத்தை கொண்டு பயனுள்ள கருவிகளும் ஆயுதங்களும் செய்யப்பட்டன, ஆனால் இது கற்கருவிகளை அகற்றிவிட முடியவில்லை. இரும்பால் மட்டுமே அதை செய்ய முடிந்திருக்கும், ஆனால் அதன் உற்பத்தி அதுவரை யாருக்கும் தெரியாது. தங்கமும் வெள்ளியும் நகைகள் செய்வதற்கும் அலங்காரத்துக்கும் பயன்பட தொடங்கின. செம்பு வெண்கலத்தை விட அவை ஏற்கனவே அதிக விலை மதிப்புள்ளவையாக இருந்திருக்க வேண்டும். என்னன்னா அநாகரிக நிலை நாகரிக நிலையில பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஆண் பெண் வேறுபாடு, ஆண் பெண் வேறுபாடுல பெண் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து படிக்கிறாங்க, ஆண் வந்து வேட்டையாடுறது, அப்புறம் மீன் வளர்ப்பு இதெல்லாம் போயிட்டு இருக்குது. திடீர்னு கால்நடை உற்பத்தி வந்த பிறகு கால்நடை உற்பத்தி வந்தவங்க அவங்களுக்கு தேவையான உணவு பண்ணுறது வந்து மெயினா வந்து சாப்பாடு தான், உணவு. அதுக்கு மீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு தான் வேட்டையாடுறான். அது வந்தவொன்னா அது கால்நடை வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு பண்டமா பணமா மாறிச்சுன்ற அப்புறம் முன்னாடி இருந்தது. அதுக்கு அடுத்தது கடை கட்டத்திலிருந்து ஆசியாவின் தோட்டக்கலை மாறுது. இப்போ தோட்டக்கலை வந்து அப்பதான் வருது, அது வரைக்கும் தோட்டக்கலைன்றது வரல. தோட்டக்கலை வந்தா கூட என்ன சொல்றாங்க, வயல் விவசாயத்துக்கு விவசாயம்ன்றது வந்து மனிதனுக்கு பயன்படுறதா இல்ல. அப்போ இப்போ மிருகங்களுக்கு தான் அந்த அவங்க வந்துட்டு ஆடு மாடுகளுக்கு தான் முதல்ல வந்து அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது அதுக்கப்புறம் தான் அவன் புரிஞ்சுக்கிட்டு ஓ தமிழுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணான். அப்போ வந்து கிளைமேட் பிரச்சனை வருது. என்ன கிளைமேட் பிரச்சனைனா, இப்போ ஸ்ரீநகர்ல வந்து 6 மாசம் வந்து எதுவுமே நடக்காது, அதனால அவங்க சேமிச்சு வைப்பாங்க. ஆப்பிள் கூட வந்து ஃப்ரை பண்ணி நம்ம ஊர்ல இந்த கருவோடு போல பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அதே போல அந்த விவசாயத்துக்கு முக்கியமா வந்து கால்நடைகளுக்கு வந்து நம்ம ஊர்லயே வந்து சேமிச்சு வைப்பாங்க. மழை காலத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து உள்ள வச்சிருவாங்க, அதெல்லாம் வந்து அப்ப எடுத்து போடுவாங்க. இது வந்து அந்த காலத்துல வந்து உருவாயிருக்கு. தானியம் வந்து எப்படி கால்நடைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் தானியத்தை உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு உள்ளது. ரெண்டாவது வந்து இந்த இவ்வளவு பெரிய நிலம் இருந்தது முன்னாடி, நிலம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா இருந்தது. அது குளம் தான் அது கண்ட்ரோல் பண்ணியிருந்தது. அப்போ குளம் வந்து மொத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு குளங்களுக்கிடையே பிரிச்சாங்க. அந்த குளங்களுக்கு உள்ள பிரிச்சாலும் சமூகங்களுக்கிடையே வந்து உற்பத்தியா இருந்தது, விநியோகமாக இருந்தது. அது அந்த அந்த விநியோகம் வந்து வீட்டு சமூகங்களுக்கு உபயோகத்துக்கு விநியோகம் செய்தது, கடைசியில் தனிநபர் விநியோகம் செய்தது. இவர்களுக்கு சில உரிமைகளும்
இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் சொல்றாரு. அவங்களுக்குள்ள இண்டிவிஜுவலா கொடுத்திருந்தாலும் ஆனா அது உரிமையா சொல்ல முடியாது அப்படின்றப்பதான் அது சொல்றாரு. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் தொழில்துறையில ரெண்டு சாதனை நடக்குது. ரெண்டுன்னா சரி, அதுக்கு முன்னாடி வந்து பெண்கள் வந்து வீட்டுல வந்து துணி தைக்கிறாங்க, நம்ம முன்னாடியே பாத்துருக்கோம் தேவையான துணிக்கு. ஆனா இப்ப வந்து நெசவுன்றது வந்து வருது, தறி தறி வருது. ரெண்டாவது உலோகத்தை உருக்கி, இதுக்கு முன்னாடி கல் கல்லினாலான உற்பத்தி கருவிகள் உருவாகி இப்ப வந்து உலோகத்தை உருவாக்கி உருக்கி உலோகங்களை சமர்த்து அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறாங்க. ஆனா இதுல முக்கியமான கலை வெண்கலம் வந்து முக்கியமான ரோல். அப்பதான் வந்து வெண்கலத்தோட பயன்பாடு வந்து மக்கள் மனிதனுக்கு வந்து தெரியப்படுது. அதனால ஆகப்பட்ட கருவிகள் வந்து செய்யறான். ஆனா கல்லோட கருவிகள் வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல, ஏன்னா ஒன்னோட ஒண்ணு அப்படியே உடனே அழிச்சிடாதுல்ல. அதனால அதுவும் வந்து வந்துட்டே இருக்கு. இந்த உற்பத்தி முறை இதுதான் வந்து உற்பத்தி முறை எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல. அது அது சொல்றாரு. அது போல அப்புறம் தங்கம் வெள்ளி வந்து அலங்காரத்துக்கு தான் பயன்படுத்துது. செம்பு வெண்கலத்தோட அவன் ஏற்கனவே அதிக விலை மதிப்புள்ளதாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிகிறது. கால்நடை வளர்ப்பு, பயிர் தொழில், வீட்டில் செய்யும் கைத்தொழில் ஆகிய எல்லா துறைகளிலும் உற்பத்தி பெருகியது. இதனால் மனிதனுடைய உழைப்பு சக்தி தனது வாழ்க்கைக்கு வேண்டியதை காட்டிலும் அதிகமாகவே உற்பத்தி செய்ய முடிந்தது. அதே சமயத்தில் அந்தந்த குலத்தின் அல்லது வீட்டு சமூகத்தின் அல்லது தனி குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் அன்றாடம் செய்து வந்த உழைப்பின் அளவு இதனால் அதிகரித்து கொண்டே வந்தது. இன்னும் அதிகமான உழைப்பு சக்தி விரும்பத்தக்கதாயிற்று. யுத்தம் இந்த அதிக உழைப்பு சக்தியை அளித்தது. யுத்தத்தில் பிடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அடிமைகளாக்கப்பட்டார்கள். ஆகவே அன்றைக்கிருந்த பொதுவான வரலாற்று நிலைமைகளில் முதல் மாபெரும் சமூக உழைப்பு பிரிவினை உழைப்பின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி அதனால் பொருட்செல்வத்தை பெருக்கி உற்பத்தி துறைகளையும் விரிவுபடுத்தி அதன் பின்னே அவசிய தேவையாக அடிமை முறையையும் கொண்டு வந்து சேர்த்தது. ஆக முதல் மாபெரும் சமூக உழைப்பு பிரிவினையிலிருந்து முதன் முதலாக சமுதாயத்தின் மாபெரும் வர்க்க பிரிவினை தோன்றியது. எசமானர்களும் அடிமைகளும் சுரண்டுபவர்களும் சுரண்டப்படுபவர்களும் என்று இரண்டு வர்க்கங்கள் உண்டாயின. இனக்குழுவின் அல்லது குலத்தின் பொது சொத்தாக இருந்த கால்நடை மந்தைகள் தனிப்பட்ட குடும்பத் தலைவர்களின் சொத்தாக எப்படி எப்பொழுது மாற்றப்பட்டன என்ற விவரம் இன்று வரை நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மாற்றம் பிரதானமாக இந்த கட்டத்தில்தான் நடைபெற்றிருக்க வேண்டும். மந்தைகளும் மற்ற புதிய செல்வப் பொருட்களும் குடும்பத்தில் ஒரு புரட்சியை உண்டாக்கின. வாழ்க்கைக்கு வழி தேடுவது எப்பொழுதும் ஆணின் வேலையாக இருந்தது. எனவே அதற்குரிய சாதனங்களை அவன் உற்பத்தி செய்தான். அவை அவனுடைய உடைமையாக இருந்தன. கால்நடை மந்தைகள் என்பவை வாழ்க்கைக்குரிய புதிய சாதனம். அவற்றை முதலில் பழக்கி பின்பு பராமரித்தது ஆண் செய்த வேலையே. எனவே கால்நடைகள் அவனுக்கே சொந்தம். அவற்றை பரிவர்த்தனை செய்து பெற்ற பண்டங்களும் அடிமைகளும் அவனுக்கே சொந்தம். இப்பொழுது உற்பத்தியிலிருந்து கிடைத்த உபரி எல்லாம் ஆணுக்கே சொந்தமாயிற்று. அதை அனுபவிப்பதில் பெண் பங்கு கொண்டாள். அதன் உடைமை உரிமையில் அவளுக்கு பங்கு இல்லை. காட்டு மிராண்டி போர் வீரனும் வேட்டைக்காரனும் வீட்டில் இரண்டாம் நிலை வகித்து கொண்டு முதலிடத்தை பெண்ணுக்கு தருவதில் திருப்தி அடைந்தார்கள். மென்மையான ஆட்டிடையனோ தனது செல்வத்தை காட்டி முண்டியடித்து முதலிடத்தை பிடித்து கொண்டு பெண்ணை இரண்டாம் நிலைக்கு தள்ளிவிட்டான். அவளால் புகார் செய்யவும் முடியவில்லை. குடும்பத்தில் இருந்த உழைப்பு பிரிவினை கணவன் மனைவிக்கு இடையில் சொத்து விநியோகத்தை முறைப்படுத்தி வைத்திருந்தது. இந்த உழைப்பு பிரிவினை மாறாமலே தான் இருந்தது. எனினும் இது முந்தைய குடும்ப உறவு முறையை தலைகீழாக்கிவிட்டது. ஏனென்றால் குடும்பத்துக்கு வெளியே இருக்கின்ற உழைப்பு பிரிவினை மாறிவிட்டது. வீட்டு உழைப்பு செய்வதுடன் நின்று கொள்ள வேண்டிய நிலையினால் முன்னர் பெண் வீட்டில் தலைமை நிலையில் இருந்தாள். அதே காரணம் இப்பொழுது வீட்டில் ஆணுக்கு தலைமை நிலையை உறுதிப்படுத்தியது. வாழ்க்கை வழிக்காக ஆணுடைய உழைப்புடன் ஒப்பிடுகின்ற பொழுது பெண் செய்த வீட்டு வேலை அதன் முக்கியத்துவத்தை இழந்துவிட்டது. ஆணின் உழைப்பு தான் எல்லாம், பெண்ணின் வேலை ஒரு அற்பமான பங்குதான். சமூக ரீதியில் பயனுள்ள உழைப்பிலிருந்து பெண்கள் விலக்கப்பட்டு வீட்டு வேலையை செய்வதுடன் நிறுத்தப்படுகின்ற வரை பெண்கள் விடுதலை அடைவதோ ஆண்களுடன் சமமாக இருப்பதோ சாத்தியமில்லை என்பதை ஏற்கனவே இங்கு காண்கிறோம். பெண்கள் பெரிய சமூக அளவில் உற்பத்தியில் பங்கு கொள்வதற்கு வசதி அளிக்கின்ற பொழுதுதான் வீட்டு வேலைகளை சொற்ப அளவில் செய்தால் போதும் என்ற நிலை ஏற்படுகின்ற பொழுதுதான் பெண்களின் விடுதலை சாத்தியமாகும். இது
நவீன கால பெரிய அளவு தொழில்துறையின் விளைவாகவே சாத்தியமாயிற்று. இந்த பெரிய அளவு தொழில்துறை பெண்கள் அதிக அளவில் உற்பத்தியில் ஈடுபடுவதற்கு வசதியளிக்கிறது. அது மட்டுமல்ல, இவ்வாறு பெண்கள் ஈடுபடுதல் அதற்கு அவசியமாகவும் இருக்கிறது. மேலும் அது தனிப்பட்ட வீட்டு வேலையை கூட ஒரு சமூக உற்பத்தியாக மாற்றிவிட முயல்கிறது. சூப்பரா சொல்லியிருக்காரு. மலர்வழி அதாவது கால்நடை வளர்ப்பு அதுதான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் பயிர்த்தொழில் வருது. இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருந்து வீட்டுல செய்யற கைத்தொழில் அப்படின்னு ஒவ்வொரு துறையும் வந்த உடனே அங்க இருக்கிற அந்த ஒவ்வொரு துறையிலும் உற்பத்தி அதிகமா மாறுது. அந்த உற்பத்தி துறைக்கு அவசியமானது எதுன்னா மனிதனுடைய உழைப்பு சக்தி தான். அப்போ அவனுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதை விட அதிகமா உற்பத்தி செய்ய அவனால முடிஞ்சது. அந்த அதிகமான உற்பத்தி ஆகும் பொழுது அது எது குலத்துல இருந்து வீட்டு சமூகத்துல இருந்து தனி குடும்பம்னு ஒவ்வொருத்தனும் செய்யும் பொழுது அந்த உழைப்பின் அளவு வந்து அதிகரிச்சுட்டே போகும்போது இன்னும் நிறைய பேர் இந்த உழைப்பு சக்தியை செலுத்துறதுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னும் போது அது யுத்தத்துல பிடிக்கப்படுறாங்க. யுத்தத்துல வரும்பொழுது யுத்தத்துல பிடிச்சிட்டு வந்தவங்களும் அவங்கள அடிமைகளை வச்சு அப்ப அந்த உழைப்பு சக்தியை வந்து பயன்படுத்தி அவங்களோட உற்பத்தியை அதிகமாக்குற வேலைகளை அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துலதான் வந்து உழைப்பு பிரிவினைன்றது வந்து நம்ம கிட்ட வந்து ஆண்டான் அடிமை, அந்த எசமானர் அடிமை, சுரண்டுபவர் சுரண்டுபடுவர்கள்ன்ற முறைகள் வந்து இப்படிதான் வந்து வளர்ந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. இந்த வழியில தான் ரெண்டு வர்க்கம் உருவானது, இங்கதான் துவங்குது. அதுக்கு அடுத்த இந்த இனக்குழுக்கள் வந்தது. இதுக்கு அடுத்து வந்து இனக்குழுல மொத்தமாக பொது சொத்தாக முதல்ல இருந்த கால்நடை மந்தை வந்து எப்படி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணின் சொத்தாக மாறியது அப்படின்றதே அதை கரெக்டா அந்த டிரான்சிஷனை சொல்ல முடியலன்னாலும் இந்த காலகட்டத்துலதான் அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மந்தைகளும் அதன் மூலமா உருவாகிற புதிய செல்வ பொருட்களும் குடும்பத்துல ஒரு புரட்சியை உண்டாக்குது. என்ன, குடும்பத்துல முதன்மையில இருந்த அந்த பெண் வந்து முதல்ல இருந்த முதல் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு மாத்தி இரண்டாம் நிலையில இருந்த ஆண் வந்து முதல் இடத்துக்கு மாறின அந்த புரட்சியை குடும்பத்துல உண்டாக்குனது இந்த காலகட்டம் தான். அப்போ வந்து முதல்ல கால்நடை மந்தைகள் அப்படின்னாக்கா அதன் மூலம் அதை எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் தான் வந்து இதை பழக்குவாங்க, பழக்கி பராமரிச்ச வேலையை வந்து ஆண்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அந்த கால்நடைகள் வந்து ஆண்களுக்கு சொந்தமாக இருந்தது. இதையே வந்து பரிவர்த்தனை செஞ்சு அந்த அதன் மூலமா கிடைச்ச பண்டங்களும் அடிமைகளும் அந்த ஆணுக்கு சொந்தமாக மாறுது. அப்போ இதுல இருந்து கிடைக்கிற இந்த உற்பத்தில இருந்து கிடைக்கிற உபரி எல்லாமே ஆணுக்கு சொந்தம்னு ஆகும்போது அந்த ஆணுக்கு சொந்தமான பொருளை அனுபவிக்கிற ஒரு ஒரு பெண்ணாக வந்து அவங்க பெண் பங்கேற்கிறதுனால உரிமையிலேயே அவங்க மாறிடுறாங்க. எங்க இருந்து ஒவ்வொரு கட்டமா சொல்றாரு, காட்டு மிராண்டி காலத்துல இருந்தப்போ அதாவது அப்போ அவங்க வேட்டையாடிட்டு இருந்தப்போ பெண் வந்து முதலிடத்துல இருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக கால்நடை மேய்ப்பு அப்படின்னு வரும்பொழுது அங்க பெண் வந்து இரண்டாம் நிலைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ஆண் வந்து முதல்ல போயிட்டு அந்த கால்நடைன்னு அவங்களுக்கு சொந்தமா மாறின உடனே பெண் இரண்டாம் நிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து இப்ப இந்த இடத்துலயே வந்து உழைப்பு பிரிவினைன்னு வரும்போது பெண் வந்து வீட்டுல இருந்தே வேலை பார்த்துக்கிற மாதிரியும் ஆண் வந்து வெளியில இருந்து பண்ற மாதிரி மாறுது. அந்த சொத்து முழுதான் கணவனுக்கு சொந்தமா இருக்கும்போது இவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துலதான் குடும்ப முறை மாறிடுச்சு தலைகீழா. குடும்பத்துக்கு வெளியே இருந்த உழைப்பு பிரிவினை மாறி ஆண் வந்து வெளியவும் பெண் வந்து வீட்டுக்குள்ளேயும் மாறின நிலை வந்துருச்சு. இதுக்கப்புறமா வாழ்க்கை வழிக்காக அவங்க வாழ்க்கைக்காக ஆணுடைய உழைப்புடன் அவரு செய்யற வேலையோட ஒப்பிடும் போது பெண்ணோட வேலைன்றது வீட்டு வேலையோட சுருங்கிடும் போது முக்கியத்துவம் இல்லாம போயிருச்சு. அப்போ எல்லாமே ஆண் தான் உழைக்கிறாரு, பெண்ணு வந்து ஒரு வேலையும் செய்யல, அற்பமான பங்கு தான் அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சுட்டி காமிச்சு அது சுருங்கி போயிருச்சு. அப்போ இந்த சமூக ரீதியில பெண்களுக்கு வந்து பெரிய விடுதலை அப்படின்னு பெண் விடுதலைன்னு நம்ம பேசணும்னா எப்படி அவங்க விடுபடுவாங்க அப்படின்னா உற்பத்தியில பங்கு கொள்ற வாய்ப்பளிக்கிற பொழுதுதான் அவங்களுக்கும் அந்த சமூக உற்பத்தியில அவங்களுக்கு பங்கு வரும்போதுதான் பெண் விடுதலை சாத்தியம். அப்ப சமூக உற்பத்தியில அவங்க பங்கெடுக்க வரணும் அப்படின்னாக்கா வீட்டு வேலைகளை அவங்க கொஞ்சமா செஞ்சுட்டு முழுமையாக சமூக உற்பத்திக்கு வரணும்ன்றது நிலையில தான். அது எங்க சாத்தியப்படுது, தொழில்துறை வரும்போதுதான்.
தொழில்துறையோட கட்டாயம் அங்க வெறும் ஆண்கள் மட்டும் பத்தாம பெண்களும் வேலைக்கு வேணும்ன்ற அந்த ஏன்னா அதிகமான ஆட்கள் தேவைன்னும் போது பெண்களையும் அந்த சமூக உற்பத்திக்கு கொண்டு வராங்க. இந்த சமூக உற்பத்திக்கு பெண்களுக்கு பின்னதான் வந்து அவங்களுடைய விடுதலை அவசியமா இருக்கிறதுனாலதான் அந்த வீட்டு வேலை கூட ஒரு சமூக உற்பத்தியா இங்க மாறி போச்சு அப்படின்றது இந்த டிரான்சிஷன் இந்த பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் கத்துல சூப்பரா சொன்னீங்க. சரியான ஒரு முக்கியமான பாயிண்ட், கேபிட்டல்ல ஒரு ஏரியா வரும் அங்க, அதாவது கேபிட்டலிஸ்ட் வந்து தே கேனாட் டாலரேட் திஸ் அன்புரொடக்டிவ் கன்சம்ஷன், ஃபுட் இதெல்லாம் வெறும் கன்சம்ஷன், ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடக்டிவ் கன்சம்ஷனை அவன் எதிர்பார்ப்பான். இப்போ இங்க வந்து இந்த விமன் இதில் வந்து அங்கேருந்து இதை சொல்லிட்டு வரும்போது கோர்லேட் இதை வந்து வெறும் கன்சம்ஷன் வந்துடுச்சுனாக்கா அது வந்து இவன் ஒர்க்கர் வந்து ஜாஸ்தி டிமாண்ட் கேட்குறான் ஃபார் கன்சம்ஷன் பர்பஸ்னா தட் இஸ் அன்புரொடக்டிவ். அவனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னாக்கா அது ப்ரொடக்டிவிட்டிக்கு வருதுனாக்க ஃபைன் அப்படின்ற கான்டெக்ஸ்ட் இந்த இடத்துல வருது கேபிட்டல்ல. பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்கலாம். ஒண்ணு வந்து என்னன்னா இந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ங்கிற டிரான்சிஷன்ஸ் மென் விமன் அந்த ஷிஃப்டை வந்து அவர் கிளியர் கட்டா மென்ஷன் பண்றார் ஒரு இடத்துல. எந்த இடத்துலன்னா இப்ப வந்து மாற்றங்கள் எப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுனா முதல்ல வந்து ஒரு அளவு வழி மாற்றமா தெரியும், அப்புறம் அது வந்து பண்பு வழி மாற்றமா மாறிடும். நம்ம அவன் உள்ளுக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரி தெரியும், நடக்காத மாதிரி இருக்கும், ஆனா உள்ள குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் உள்ள நடந்திருக்கு. அப்படிதான் வந்து நடந்திருக்கு. இதுல வந்து காட்டுமிராண்டி போர் வீரன் வேட்டைக்காரனும் வீட்டில் இரண்டாம் நிலையை வகித்து கொண்டு முதலிடத்தை பெண்ணுக்கு தருவதில் திருப்தி அடைந்தார்கள். இது ஒரு கட்டம். இரண்டாவது கட்டத்துல பாருங்க, மென்மையான ஆற்றிடையனும் தனது செல்வத்தை காட்டி முண்டி அடித்து முதலிடத்தை பிடித்துக் கொண்டு பெண்ணை இரண்டாம் நிலைக்கு தள்ளிவிட்டான். இது ரெண்டாவது. இந்த டிரான்சிஷன்ல வந்து அப்ப இந்த சைட்ல இருந்து எதிர்ப்பு வந்திருக்காம இருக்குமா பெண்கள் சைட்ல இருந்து, அது எப்படி கையாளப்பட்டுச்சு, இந்த கேள்விகள்லாம் வருது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ல அதுதான் அடுத்து சப்சிக்வெண்ட் லைன்ல கொடுக்குறாரு. அவளால் புகார் செய்யவும் முடியவில்லை. குடும்பத்தில் இருந்த உழைப்பு பிரிவினையை கணவன் மனைவிக்கு இடையில் சொத்து விநியோகத்தை முறைப்படுத்தி வைத்திருந்தது. ஏன்னா குடும்ப சொத்துங்கிறது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பொதுவானதுன்னு முறைப்படுத்தி வச்சதுனால யார் முதல்ல இருந்தா என்ன, யார் பின்னாடி இருந்தா என்னங்கிற ஒரு டென் இது உருவாயிடுச்சு. அதனாலதான் அந்த எதிர்ப்பு அவன் சைட்ல இருந்து கிளம்பாம வச்சு இந்த உழைப்பு பிரிவினை மாறாம இருந்துச்சு. ஆனா பண்பு ரீதியில என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து அவனுக்கு போயிடுச்சு. இதுதான் முக்கியமான விஷயம். இது இந்த பேராகிராஃப் இந்த இந்த டிரான்சிஷனை வந்து ரொம்ப சட்டிலா வந்து ஸ்மூத்தா நடந்துருச்சு எதுவும் தெரியாம. அந்த பாயிண்ட் வந்து அவர் கிளியர் கட்டா இந்த இடத்துல அனலைஸ் பண்றாரு. அது வரும்போது இது ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகும், என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு புதிய சமூகத்துக்கு போகணும். அந்த புதிய சமூகத்துல உற்பத்தியில பெரிய அளவு அவளுக்கு பங்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் குடும்பத்துல குறைந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் வரும்போதுதான் புதிய சமூகத்தை வந்து அந்த பழைய நிலைமைய நிலைமைக்கு மீட்டெடுக்க முடியும், அவளுடைய இம்பார்ட்டன்ஸை மீட்டெடுக்க முடியுங்கிறதோட சொல்றாரு. அது இந்த இப்ப நடக்கக்கூடிய மாற்றங்கள்ல சாத்தியப்படும் அப்படிங்கிற வீட்டு வேலை கூட வந்து மூலதன உற்பத்தி முறையில தொழில்துறை வளர்ந்ததுனால அதுவும் சமூக உற்பத்தியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சொல்லிட்டீங்க தோழர், அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தோழர், அத ரெண்டு பேரும் எப்படி வந்து ஏத்துக்கிறாங்க. அப்ப முன்னேற அந்த சொத்துடைமை உரிமைங்கிற ஏற்பாடு என்ன அப்படின்னா, யாரு அந்த உழைப்பு பிரிவினை, வீட்டுல நான் வேலை செய்யறேன் அதுல உருவான பொருட்கள் எனக்கு சொந்தம் பெண்ணுக்கு, ஆண் வந்து வெளியே போய் வேட்டையாடுறாரு அதுல வர்றதுல அவருக்கு சொந்தம். இதுதான் காலங்காலமாக ஏற்பாடு இருக்கு. இப்ப புதுசா வந்து ஆண் வெளியே கால்நடை வளர்ப்புல ஈடுபடுறாரு, அடிமைகளை பிடிச்சிட்டு வர்றாரு, அதுவும் அவருக்கு இயல்பா அவருக்கு சொந்தமாயிடுது. அப்ப இதுல வந்து புகார் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லாத நிலைமை வந்து வருது. அந்த வெளியே உள்ள அளவு அதிகமாயிட்டே போகுது. மற்றபடி எல்லாமே தோழரும் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. அந்த கடைசி வேலை வீட்டு வேலையை கூட சமூக உற்பத்தியாக, அதுக்கு வந்து யூஎஸ் பண்ணவங்க அவங்க எல்லாம் உதாரணம் சொல்லலாம் நிறைய. உதாரணமா வீட்டுல சமைக்கிறத குறைச்சிட்டு வெளியே அலுவலக கேன்டீன்லயோ வெளியே சாப்பிட்டுக்கிறது, அது மாதிரி குழந்தை வளர்ப்பு பராமரிப்பு அது கூட அவங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்துருது. குழந்தைகளை விடுறதுக்கு வந்து அதுல அது மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல அது இன்னும் வளர்ந்து பிரான்ஸ் ஜெர்மனில எல்லாம் வீட்டில் ஆண் நடைமுறையில் தலைமையை பெற்றது அவனுடைய ஏதே சாதிகாரத்தில்
இருந்த கடைசி தடையையும் வீழ்த்திவிட்டது. தாய் உரிமையை ஒழித்தது, தந்தை உரிமையை புகுத்தியது. இணைமன முறையிலிருந்து படிப்படியாக ஒருதார மனத்துக்கு மாறியது. ஆகியவை மூலமாக இந்த எதேச்சாதிகாரம் உறுதிப்படுத்தப்பட்டு நிரந்தரமாக்கப்பட்டது. இது பண்டைக்கால குல அமைப்பில் பிளவை ஏற்படுத்தியது. தனிப்பட்ட குடும்பம் ஒரு சக்தியாகி குலத்தை பயமுறுத்துகின்ற முறையில் எழுந்தது. அடுத்தபடி நம்மை அநாகரிக நிலையின் தலைக்கட்டத்துக்கு கொண்டு வந்து விடுகிறது. இந்த காலப்பகுதியில் எல்லா நாகரிக மக்கள் இனங்களும் தமது வீர யுகத்தை கடந்து வந்தன. இரும்பு வாளின் காலகட்டம் இதுவே. அது மட்டுமல்லாமல் இரும்பு கலப்பை கோடாலியின் காலகட்டமும் இதுவே. இரும்பு மனிதனுக்கு சேவை செய்ய தொடங்கியது. வரலாற்றில் புரட்சிகரமான பாத்திரத்தை வகிக்க மூலப்பொருட்களின் கடைசியான மிக முக்கியமான இதுவே. கடைசி அதாவது உருளைக்கிழங்கை நாம் விளக்கிவிட்டால் இரும்பு வயல் விவசாயத்தை முன்னிலும் பெருமளவில் நடத்துவதையும் விரிந்து காட்டு பிரதேசங்களில் மரங்களை வெட்டி பண்படுத்துவதையும் சாத்தியமாக்கியது. எந்த கல்லும் அப்பொழுது அறிந்துள்ள எந்த உலோகமும் எதிர் நிற்க முடியாத அளவுக்கு உறுதியும் கூர்மையும் உள்ள கருவிகளை அது கைவினைக்கு அளித்தது. இவை எல்லாம் படிப்படியாகத்தான் நடந்தன. முதன் முதலில் தயாரிக்கப்பட்ட இரும்பு பெரும்பாலும் வெண்கலத்தை விட மென்மையாக இருந்தது. இப்படி கல் ஆயுதங்கள் பொதுவாக மறைந்தன. கல் கோடாலிகள் போரில் உபயோகப்பட்டு வந்தன. டில்டே பிராண்டை பற்றிய பாடலில் மட்டுமன்றி 1966 கோடிங்ஸ் போரிலும் அவை உபயோகிக்கப்பட்டன. ஆனால் இப்பொழுது முன்னேற்றம் தடுக்க முடியாததாகிவிட்டது. முன்னைவிட குறுக்கீடுகள் குறைவு, வேகமும் அதிகம். கல் அல்லது செங்கலினால் கட்டப்பட்ட வீடுகள், ஒத்தளமும் துவார வரிசைகளும் அமைந்த கச்சுவர்கள் சூழ்ந்த நகரம் இனக்குழு அல்லது இனக்குழுக்களின் கூட்டிற்கு இருப்பிடமாயிற்று. இது கட்டிடக்கலையில் வேகமான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதையும் குறித்தது. அதே சமயத்தில் ஆபத்து அதிகரிப்பதற்கும் பாதுகாப்பு அவசியமாகிவிட்டதற்கும் இது அறிகுறியாகும். செல்வம் வேகமாக பெருகியது. ஆனால் அது தனிநபர்களின் செல்வமே. துணி நெய்தல், உலோக சாமான்கள் செய்தல் மற்றும் பிற கைத்தொழில்கள் மேன்மேலும் தனித்தன்மை பெற்று வந்தன. அவை பல பல ரகங்களில் மென்மேலும் அதிகமான கலை சிறப்புகளுடன் விழுந்தன. விவசாயம் இப்பொழுது தானியங்களையும் அவரை வகையைச் சேர்ந்த செடிகளையும் கனிகளையும் அளித்தது மட்டுமின்றி எண்ணெயையும் மதுவையும் தந்தது. அவற்றை தயாரிக்கும் முறை இப்பொழுது கற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட பல்வேறு செயல்களை ஒரு தனிநபர் செய்வது இனிமேல் சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. இரண்டாவது மாபெரும் உழைப்பு பிரிவினை ஏற்பட்டது. விவசாயத்திலிருந்து கைத்தொழில்கள் பிரிந்தன. உற்பத்தி தொடர்ச்சியாக அதிகரித்தது. அதனுடன் உழைப்பு திறனம் அதிகரித்தபடியால் மனித உழைப்பு சக்தியின் மதிப்பு உயர்ந்தது. முந்தைய காலகட்டத்தில் ஆரம்ப நிலையில் அங்கும் இங்குமாகவும் இருந்த அடிமை முறை இப்பொழுது சமூக அமைப்பின் ஒரு முக்கியமான பகுதியாகிவிட்டது. அடிமைகள் வெறும் உதவியாளர்களாக இருந்த நிலைமை மாறிவிட்டது. அவர்கள் வயல்களிலும் பட்டறைகளிலும் வேலை செய்வதற்கு கூட்டம் கூட்டமாக அனுப்பப்பட்டார்கள். உற்பத்தி, விவசாயம், கைத்தொழில் என்னும் இரண்டு மாபெரும் கிளைகளாக பிரிந்ததிலிருந்து பரிவர்த்தனைக்கு உற்பத்தி செய்யும் முறை அதாவது பண்ட உற்பத்தி முறை பிறந்தது. அத்துடன் வர்த்தகமும் வந்து சேர்ந்தது. அது இனக்குழுக்கள் மட்டுமல்ல, இனக்குழுவின் எல்லையோரங்களில் மட்டுமல்ல, கடல் கடந்த நாடுகளுடன் நடைபெற்றது. இவை எல்லாம் இன்னும் மிகவும் வளர்ச்சி குன்றிய நிலையில்தான் இருந்தன. சர்வ பொதுவான பணப்பண்டம் என்ற முறையில் தங்கமும் வெள்ளியும் முதன்மை அடைந்தன. எனினும் நாணயங்கள் இன்னும் அச்சிடப்படவில்லை. இடையை கொண்டுதான் அவை பரிவர்த்தனை செய்யப்பட்டன. அதாவது ஆண் வந்து வீட்டுல வந்து தன்னுடைய தனி உரிமையை முதன்மை பெற்றது வந்து பெண்ணுக்கு வந்து பின்னுக்கு தள்ளிடுது. அவனுடைய அதேச்சேதகத்தை வந்து இருந்த கடைசி தடை கூட அதை அடிச்சு ஒருக்கிட்டது. இப்ப தந்தைக்கு தான் முதல் உரிமையும் கிடைக்குது. இது என்ன செய்யுதுன்னா இணை மன முறையிலிருந்து ஒருதார மனத்துக்கு தன்னை மாத்திக்குது. ஏன்னா இணை இப்ப தந்தை உரிமை வரும்போது ஒருதார மனம் இருந்தாதான் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைக்கு போகும் அப்படிங்கிறத ஒருதார மனமுறைய இங்க உறுதிப்படுத்தப்படுது. இது என்ன செய்யுதுன்னா இந்த பண்டைய குல அமைப்பை வந்து உடைச்சிட்டு ஒரு புதிய குடும்பம் உருவாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்புறமா என்ன அநாகரிகளின் இப்ப அடுத்த நம்ம அநாகரிகளின் தலைக்கட்டத்தில் வரும். இந்த கட்டத்துல தான் நம்ம மக்கள் இதெல்லாம் வீரயுகத்தெல்லாம் கடந்து புதுசா ஒரு உலகம் கண்டுபிடிக்கப்படுது. அது என்னன்னா இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அது வாளின் காலகட்டம்னு சொல்றாங்க. அது
அப்புறம் தான் அதை ஒட்டி இரும்பை வச்சு கலப்பை கோடலி இதெல்லாம் செய்யப்படுது. இது வந்து ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை வந்து வரலாற்று படைக்குது. இந்த கோடலி கலப்பை இதெல்லாம் வச்சு விவசாயம் வந்து பெருமளவில் நடக்க முடியும், நடத்தப்படுது. மரங்கள்லாம் காடுகளை வெட்டி வீழ்த்தி புதிய புதிய விவசாய நிலங்களை உருவாக்க முடிகிறது. அப்படி இப்போ இந்த ஒரு அப்படி இந்த இடத்துல உருவாகும் போது இது வந்து இந்த ஆரம்பத்தில் செய்யப்பட்ட இந்த உலகம் என்ன வந்து முந்தைய வெண்கலத்தை விட மென்மையாக தான் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் அதோட தொழில் திறமையால உறுதி செய்யப்பட்டு அது மிக மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுது. இது வரைக்கும் இந்த இரும்புடைய பங்கு வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் அளவுக்கு இரும்பு வந்து மிக மிக பரவலாக உபயோகப்படுத்தப்படுது. அப்போ 1066 நடந்த போரில் கூட இந்த இரும்பினுடைய பயன் வந்து மிக முக்கியமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதன் பிறகு வீடுகள் கட்டப்படுது. அப்போ செங்கல்கள் கல் இதெல்லாம் வச்சு வீடுகளும் கொத்தளவும் பெரிய பெரிய மாளிகைகள் கட்டப்படுது. அந்த மாளிகைகள் கட்டப்படும்போது அதில் தான் எல்லா இனக்குழுவும் வசிக்கிறாங்க. அதே சமயத்தில் எதிரிகளும் வந்து உருவாகிறது வாய்ப்பாக இருக்குது, பாதுகாப்பும் இருக்குது, அதே சமயத்தில் ஆபத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. அதன் பிறகு இந்த சமயத்தெலாம் செல்வம் வந்து உற்பத்தி அதிகமாக நடக்குது. துணி நெய்தல், உலக சாமான்கள் செய்தல், இந்த கைத்தொழில்கள்லாம் மேலும் மேலும் வளர்ச்சி பெறுது. இந்த சமயத்தில் வந்து வெறும் இந்த விவசாயம் மட்டும் இல்லாமல் வெறும் காய்கறி இது மாதிரி விவசாயம் மட்டும் இல்லாத எண்ணெய் மது எண்ணெய் உற்பத்தியும் மது உற்பத்தியெல்லாம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கு. இப்படி வரும்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு வந்து இந்த இதை வந்து ஒரு தனிநபர் மட்டும் செய்ய முடியாது, ஒரு கூட்டு சமூகமாக தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறதும் சாத்தியமாகுது. அதன் பிறகு கைத்தொழில் வருது. கைத்தொழில் வந்த பிறகு தான் அங்கே ரெண்டாவது மாபெரும் உழைப்பு பிரிவினை ஏற்படுது. முன்னாடி ஒரு சமூக இடத்துல பார்த்தோம் அந்த விவசாயத்துக்கும் கால்நடை வளத்துக்கும் ரெண்டு உழைப்பு பிரிவினை அந்த இடத்துல ஏற்பட்டது. இப்போ கைத்தொழில் புதுசாக உருவாகிறதுல இப்போ ஒரு உழைப்பு பிரிவினை ஏற்படுகிறது. ஆனால் இப்படி உழைப்பு ஏற்படும் போது அந்த உழைப்பை நம்ம ஈடுகட்டுறதுக்கு நம்ம ஆட்கள் தேவை இருக்குது. அப்போது அடிமைகளை பயன்படுத்தி திரும்பவும் வந்து பலவந்தமாக அவங்கள வந்து எல்லா வேலையும் ஈடுபடுத்துறாங்க. பட்டறைகளிலையும் வயல்களிலையும் அடிமைகளை பயன்படுத்தி கூட்டம் கூட்டமாக அவங்கள வந்து பயன்படுத்தி அந்த உற்பத்தி பெருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உற்பத்தி அதிகமாக ஆக ஆக அந்த வர்த்தகம் பெருகுது. ஆனாலும் இந்த வர்த்தகம் எங்கே இனக்குழுவை தாண்டி பெரிய அளவுக்கு போகலை, ஓரளவு அந்த எல்லைக்குள்ளே தான் இருக்குது. அது கடல்கள் கடந்து நான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் வளர்ச்சி குன்றிய நிலையில் தான் இருக்குது. ஆனால் இவளுக்கெல்லாம் மாற்று பண்ண பணப்பண்டம் ஒன்றும் தேவையாக இருக்குது. அந்த பணப்பண்டம் என்னவாக இருக்குதுன்னா தங்கம் வெள்ளியுமா தான் அந்த மாற்றுப் பொருளாக இந்த இடத்துல முதலிடத்த வைக்குது அப்படிங்கிறத தான் குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல நாணயங்கள் இன்னும் அச்சிடப்படலை, ஆனால் எடையை கொண்டு தான் பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பாக சொல்கிறாங்க. ஒரு விஷயம், அந்த வீர யுகம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து கிரேக்கத்தில் அந்த இலியாடு ஒடிசி எழுதின காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் சங்க காலத்தையும் வீரயுகம்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து எழுதுறாங்க. அதாவது அநாகரிய கட்டத்தினுடைய தலைக்கட்டம். அப்புறம் ரெண்டாவது விஷயம், இந்த வர்த்தகம் வந்து விரிவடையுது அப்படிங்கிறார். அதாவது இனக்குழுக்களின் எல்லையரங்கள் மட்டுமல்லாமல் கடல் கடந்த நாடுகளோடையும் வர்த்தகம் வந்து நடக்கும். அதன் ஊடாக தங்கம் வெள்ளி வந்து பணச்சரக்காக பயன். இந்த ரெண்டு பயன்களை சொல்ல வரும். நன்றி. இதுல குறிப்பா வந்து இந்த ரெண்டாவது ஒரு உழைப்பு பிரிவினை விவசாயமும் கைத்தொழிலும் பிரிகிறது ஒரு முக்கியமான இந்த கட்டத்தில் நடந்திருக்கு. ஆக்டிவிட்டிஸ் மல்டிப்ளை ஆகிட்டே போகும்போது ஒரே ஆளு எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாதுன்னு ஒரு கட்டத்துல வரும்பொழுது அப்போ வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் நீ பார்த்துக்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டியா இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்க்கட்டும்னு ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் உருவாரு. அப்படி பிரிஞ்சதுதான் விவசாயமும் கைத்தொழிலும். சுதந்திர மனிதன் அடிமை என்ற வேறுபாட்டுடன் பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடும் சேர்ந்து கொண்டது. புதிய உழைப்பு பிரிவினையுடன் சேர்ந்து வர்க்கங்களின் அடிப்படையில் சமூகத்தில் புதிய பிரிவினை ஏற்பட்டது. பல்வேறு குடும்ப தலைவர்கள் தலைவர்களின் செல்வத்தில் ஏற்பட்ட வேறுபாடுகள் பொதுவுடைமை வீட்டு சமூகங்களை அவை எங்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருந்தனோ அங்கே அழிந்து போக செய்தன. இது சமூகத்தின் சாதனங்களின் அடிப்படையில் நிலத்தை பொதுவில் பயிரிடுவதை முடிவுக்கு கொண்டு வந்தது. விளை நிலம் தனிப்பட்ட குடும்பங்களின் உபயோகத்திற்கென்று முதலில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கும் பின்னர் சாசுவாதமானதாகவும் கொடுக்கப்பட்டது. இணைவன முறையிலிருந்து ஒருதான மனமுறைக்கு மாறுவதுடன் சேர்ந்து முழுமையான தனிநிலைக்கு மாறுவதும் படிப்படியாகவும் அதே சமயத்தில் நடைபெற்றது. தனிப்பட்ட குடும்பம் சமுதாயத்தின் பொருளாதார அழகாயிற்று. அடுத்தது வந்து இங்க வர்க்க பிரிவினை இங்கிருந்து ஆரம்பமாகுது.
இப்ப சுதந்திர மனிதன் வந்து சுதந்திர மனிதன் தனியா அடிமை தனியா பிரியறாங்களோ அது அதே நேரத்துல பணக்காரன் ஏழைங்கிற வேறுபாடும் உருவாயிருது. இதுல வந்துட்டு இதுல இந்த வர்க்க பிரிவினையும் சேர்ந்து உழைப்பு பிரிவினையோட வர்க்க பிரிவினையும் சேர்ந்து வந்தது. செல்வத்துல நிறைய வேறுபாடுகள் வருது. அதாவது முதல்ல வந்து காமன்வெல்த் அப்படின்னு அந்த குழுக்களுக்கு இருந்தது வந்து தனி தனி சொத்தா இங்க வந்து இந்த இடத்துல மாற ஆரம்பிச்சிருச்சு. காமன் கல்டிவேஷன் அப்படிங்கிறதும் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ தனித்தனி குடும்பங்களுக்குன்னு உபயோகத்துக்குன்னு அதை வந்து மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி திருமண முறையிலும் வந்து ஒரு தார முறைக்கு மாத்திடுறாங்க. அப்பதான் வந்து உங்க தனி உடம்பை வந்து படிப்படியா மாறும் போது இந்த திருமணமும் ஒரு தார மனமுறைக்கு மாற்றம் அடைஞ்சிச்சு. இப்படிதான் தனிப்பட்ட குடும்பம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இதுல இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்றாரு. பொருளாதார அழகாயிடு தனிப்பட்ட குடும்பம் சமுதாயத்தின் பொருளாதார அழக யூனிட் ஆஃப் எகனாமிக் மெஷர்மெண்டா மாறி. ஆமா மக்கள் தொகையின் அடர்த்தி அதிகரித்து உள்ளும் வெளியும் இன்னும் நெருக்கமாக ஒன்றுபடுதல் அவசியமாயிற்று. இரத்த உறவுமுறை இனக்குழுக்கள் கூட்டாக சேர்வதும் பின்னர் வெகு விரைவில் அவை ஒன்று கலப்பதும் அதன் பிறகு தனித்தனி இனக்குழு பிரதேசங்கள் மக்கள் இனத்தின் ஒரே பிரதேசமாக இணைவதும் எங்குமே அவசியமாயின. மக்கள் இனத்தின் இராணுவ தளபதி ரெக்ஸ் பெசிலியஸ் தியூடான்ஸ் இந்தியமையாத நிரந்தரமான அதிகாரி ஆகிவிட்டான். மக்கள் சபைகள் இல்லாத இடங்களிலெல்லாம் அவை அமைக்கப்பட்டன. குல சமூகம் இப்போது இராணுவ ஜனநாயகமாக வளர்ச்சியடைந்திருந்தது. இராணுவ தளபதி, கவுன்சில், மக்கள் சபை ஆகியவை அதன் உறுப்புகளாக ஆயின. இராணுவ ஜனநாயகம் ஏனென்றால் யுத்தமும் யுத்தத்துக்காக தயாராவதும் இப்பொழுது மக்களது வாழ்க்கையின் வாடிக்கையான செயல்களாகிவிட்டன. அண்டை மக்களின் செல்வம் மக்கள் இனங்களின் பேராசையை கிளறிவிட்டது. செல்வத்தை சேர்ப்பது வாழ்க்கையின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று என்று அவர்கள் கருதத் தொடங்கினார்கள். இந்த மக்கள் அநாகரீகர்கள். உற்பத்தி வகைப்பட்ட வேலை செய்வதை விட கொள்ளையடிப்பது சுலபமானதாகவும் அதிக கௌரவமானதாகவும் அவர்களுக்கு தோன்றியது. முன்பு ஆக்கிரமிப்புக்கு பழி வாங்குவதற்கு அல்லது பற்றாமல் போய்விட்ட பிரதேசத்தை விரிவாக்குவதற்கு போர் செய்தார்கள். இப்பொழுது கொள்ளையடிப்பதற்கு மட்டுமே போர் செய்யப்பட்டது. அது ஒரு வாடிக்கையான தொழிலாகிவிட்டது. புதிய கோட்டை நகரங்களை சுற்றி மாபெரும் அரண்கள் எழுப்பப்பட்டது வெறும் விளையாட்டிற்காக அல்ல. அங்கே வாயை பிளந்து கொண்டிருக்கும் அகழிகள் குல அமைப்பின் சமாதிகளாகும். அவற்றின் கொத்தளங்கள் நாகரிக நிலையை எட்டி தொட்டு கொண்டிருந்தன. சமூகத்திற்குள் விவகாரங்களும் இதே மாதிரி மாறுதல் அடைந்தன. கொள்ளைக்கார யுத்தங்கள் தலைமை தளபதியின் அதிகாரத்தையும் துணை தளபதிகளின் அதிகாரத்தையும் பெருக்கின. ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழக்கம், குறிப்பாக தந்தை உரிமையை புகுத்திய பிறகு படிப்படியாக பரம்பரை வாரிசுரிமையாக மாறிவிட்டது. இது முதலில் சகித்துக் கொள்ளப்பட்டது, பிறகு உரிமையாக கோரப்பட்டது, கடைசியில் அபகரிக்கப்பட்டது. பரம்பரை அரச வம்சம், பரம்பரை பிரபுத்துவம் ஆகியவற்றிற்கு அடிப்படை அமைக்கப்பட்டது. இவ்வாறாக குல அமைப்பின் உறுப்புகள் மக்களிடம் மக்களிடம் குலத்தில் பிராட்ரியில் இனக்குழுவில் உள்ள தமது வேர்களில் இருந்து படிப்படியாக பிரிக்கப்பட்டன. குல அமைப்பு முழுவதும் அதன் எதிரிடையாக மாற்றப்பட்டது. அது சொந்த விவகாரங்களை சுதந்திரமாக நிர்வகிப்பதற்குரிய இனக்குழுக்களின் அமைப்பு என்பது மறைந்து போய் அண்டையில் இருப்பவர்களை கொள்ளையடித்து ஒடுக்குவதற்குரிய அமைப்பாக மாறிவிட்டது. ஆகவே அதன் உறுப்புகள் மக்கள் சித்தத்தை நிறைவேற்றும் சாதனங்களாக இருந்த நிலை மாறி சொந்த மக்களை ஆட்சி செய்வதற்கும் நசுக்குவதற்கும் உரிய சுயேச்சையான உறுப்புகளாகிவிட்டன. செல்வத்தின் மீது ஏற்றப்பட்ட பேராசை குலத்தின் உறுப்பினர்களை பணக்காரன் ஏழை என்று பிரிக்காதிருந்தால் இது ஏற்பட்டிருக்க முடியாது. குலத்திற்குள் சொத்து வேறுபாடுகள் நலன்களின் ஒற்றுமையை குலத்தின் உறுப்பினர்களுக்கிடையே உள்ள பகை முரண்பாடாக மாறாமல் இருந்திருந்தால் இது ஏற்பட்டிருக்க முடியாது. அடிமை முறை வளர்ச்சியடைந்ததால் ஜீவனோபாயத்துக்கு உழைப்பது அடிமைத்தனமானது என்றும் கொள்ளையடிப்பதை காட்டிலும் மிகவும் இழிவானது என்றும் ஏற்கனவே பழிக்கப்பட தொடங்கியிராவிட்டால் இது ஏற்பட்டிருக்க முடியாது. இப்போ இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்றாரு. போன பேராகிராஃப்ல இருந்து பார்க்கும்போது இப்ப வந்து இந்த
குடும்பம் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து டெவலப் ஆகி வந்துருச்சு. வந்து அது வந்து ஒரு எக்கனாமிக் யூனிட்டா இண்டிபெண்ட் எக்கனாமிக் யூனிட்டா பில்டப் ஆகி வந்திருக்கிறது வரைக்கும் போன இப்ப அதுல பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த குடும்பம் என்ன மாதிரியான இம்பாக்டை வந்து இனக்குழுக்குள்ள உருவாக்குதுன்னு பாருங்க. இனக்குழுக்குள்ள உள்ள உறவு முறைகள், இனக்குழுக்கள் கூட்டமா சேர்றது, பின்னாடி வந்து பிரியறது, அப்புறம் வெகுவாக ஒன்று கரைப்பது, அப்புறம் பிரதேசங்கள் இடையே ஒன்னாக்கி ஃபியூஸ் ஆகி உருவாகிறது, இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது குடும்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம்தான், அது இனக்குழுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்தது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பிராட்ரியில நினைக்கிறேன், பிராட்ரியில மக்கள் சபைகள்லாம் இருந்திருக்கு, இந்த மக்கள் சபைகள் அது வந்து இன்னும் டெவலப் ஆகி இப்ப வந்து என்னவா வருது அப்படின்னா, ஒரு ராணுவம் நம்ம புலாமைப்பு முறையில பார்க்கும்போது ராணுவ தளபதி ராணுவம் வருவோம், ஒரு நேமுக்காக ஒருத்தரை வந்து ஒரு குளத்துல இருந்து நாமினேட் பண்ணுவாங்க, அவர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருக்க மாட்டார். இப்ப வந்து ராணுவம்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஆளா வந்து டெவலப் ஆகி வருது, மக்கள் ராணுவ தளபதினு ஒருத்தர் உருவாகி வராரு. அப்புறம் ராணுவ தளபதி, மக்கள் கவுன்சில், மக்கள் சபை, இவெல்லாம் வந்து இன்னைக்குள்ள குல சமூகத்தினுடைய அந்த குல சமூகத்தினுடைய ஒரு அதாவது மாற்றமடைந்த குல சமூகத்தினுடைய ஒரு உறுப்புகளாக இவையெல்லாம் உருவாகுது. இந்த குல சமூகத்துக்குள்ள இந்த உறுப்புகள்லாம் மெதுவாக தோன்றி வருது, அங்க உள்ள உற்பத்தி அமைப்பு முறை தோன்றுது, மாறுது, அந்த மாற்றத்தின் விளைவாக குடும்பம்ங்கிற குலத்துக்குள்ள உருவாகுது, அந்த குடும்பத்துக்குள்ள வந்து குடும்பம் தோன்றினதன் விளைவாக அதுக்குள்ள வந்து அந்த நிர்வகிக்கிற குலத்தை நிர்வகிக்கிற அமைப்பு முறையில ஒரு மாற்றங்கள் வருது. அந்த மாற்றங்கள்ல வந்து குறிப்பாக ராணுவம், மக்கள் சபை, கவுன்சில் இதெல்லாம் உருவாகி ஒரு கட்டம் இப்படியாக ஒரு சேஞ்சஸ் வந்து இன்டர்னலா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ராணுவம் வந்து முன்னாடி வந்து ரெண்டு இனக்குழுக்களுக்கு இடையில உள்ள பகைமை அல்லது அந்த இனக்குழுக்கள் விருத்தி செய்வதற்கு அவங்க வாழ்வதற்கான இடத்தை தேடுறது, அந்த இடத்துக்கு தடையா இருக்கிற நேரங்கள்ல போர் அப்படிங்கிற நிலைமை மாறி இப்ப இவங்க வந்து ஒரு ஒரு ராணுவ தளபதி, ராணுவத்தை கையாள்றவர் அப்படின்னு ஒரு அதிகாரம் மிக்க ஒருவர் உருவாகி வரும் பொழுது அவர் வந்து இன்னொரு இனக்குழுவோட மோதி அந்த இனக்குழுவோட செல்வத்தை கொள்ளையடிப்பதுங்கிற ஒரு முக்கியமான இதுக்கு வந்துடுறாங்க. இந்த கொள்ளை ஒரு கட்டத்துக்கு அது வந்து மாறி போகுது. இப்ப ராணுவத்தினுடைய நோக்கமும் மாறி போயிடுது. முன்னாடி ராணுவத்தினுடைய நோக்கம் வந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும், தங்களுடைய பகுதிகளை விரிவாக்கி தங்கள் இனக்குழுவை விரிவாக்குவதற்காக பகுதிகளை தேடுவதுமாக இருந்தது போங்க, செல்வத்தை சேர்ப்பது வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம்னு ஒண்ணு வரும் பொழுது அதோட இந்த அதை அமல்படுத்துவதற்காக இந்த ராணுவ தளபதிகளும் அவ ராணுவமும் சேர்ந்து கொள்ளையடிப்பதுங்கிறது ஒரு புதிய அரணாக புதிய ஒரு விஷயமாக டெவலப் ஆகி வந்திருக்கு. இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் டெவலப் ஒரு பக்கம் கொள்ளையடிப்பதுன்னு வரும்போது இப்ப எல்லாரும் கொள்ளையினு ஆரம்பிக்குது, எல்லா இனக்குழுக்களும் ஒன்றுக்குள்ள ஒன்று கொள்ளையினு ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கம் டிஃபெண்ட் பண்றதுக்கும் நிலைமைகள் வருதும். அப்ப வந்து இந்த நகரத்தை சுத்தி கோட்டைகள், கோட்டையை சுத்தி ஒரு அகழிகள் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இதெல்லாம் வந்து குல சமூக அமைப்புக்கு வந்து ஒரு சமாதி கட்டக்கூடிய ஒரு ஏற்பாடா தான் நீங்க அதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப பொயட்டிக்கலா சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அந்த ராணுவ தளபதி, ராணுவ தளபதி எப்படி வராரு, முன்னாடி வந்து ஒரு இனக்குழு வந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணோம், அப்புறம் அந்த இனக்குழுல அவர் போயிட்டாருன்னா வேற அவர் மரம் இறந்து போயிட்டாரு, ஏதாவது ஆகி போச்சுன்னா வேற ஒருத்தரை நாமினேட். இப்ப என்ன அது அந்த ராணுவ தளபதி அவரு அவரோட பையன் அப்படின்னு வந்து தந்தை வழி சமூகமா மாற்றின பிறகு அது வந்து வாரிசு உரிமை அடிப்படையில வருது. முதல்ல ரீப்ளேஸ் பண்ணும்போது அவர் போயிட்டாருன்னா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு எம்எல்ஏ செத்து போயிட்டாருன்னா திருப்பி ஜெயிக்கணும்னா அந்த கட்சிக்காரன் அவரோட பையனையே நிறுத்துவாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு உரிமையா மாறி போயிருது. கடைசி அந்த மாதிரிதான் இது துவங்கிருக்கு, துவங்கி கடைசியில ஒரு உரிமையாக மாறி போயிருக்கு. மாறி போனது கடைசியில தந்தை உரிமை குடும்பம் வந்து இதாகுது, அது பெரிய உரிமையாக அது அவகதி கோர்ற அளவுக்கு அது வந்து மாறிடுது. இப்ப பரம்பரை அரசாங்கம், பரம்பரை ராணுவ தளபதி, பரம்பரை பிரபுத்துவம், இப்படியாக அந்த இனக்குழு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறி வந்தக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி சொந்த விவகாரங்களை நிர்வகிப்பதற்கு இனக்குழு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இன்டர்னலா வந்து அவங்களுக்குள்ள உள்ள கணக்குகள் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மெக்கானிசம், அதுல ஒரு சேஞ்சஸ் வருது. அது வந்து எப்படி வருதுன்னா, அந்த சேஞ்சஸ் எதை மையமா வச்சு வருதுன்னா, அண்டை பாக இனக்குழுவை ஒடுக்குறதும் அவங்கள்டு கொள்ளையடிப்பதையும் மையமாக வச்ச
ஒரு ஏற்பாட்டுக்குள்ள இருந்தா இந்த பிணக்கு எழுத்திருக்கிற மெத்தடாலஜி பில்டப் ஆகி வருது. அது அடிப்படையில வந்து செல்வத்தின் மீதான ஒரு பேராசை. அது வந்து அது அதை ஒட்டி குல உறுப்பினர்களுடைய பணக்காரன் ஏழை இதெல்லாம் வந்து பிளவுகள், இந்த மாதிரியான பிளவுகள்லாம் ஏற்படாம இருந்துருச்சுன்னா இது ஏற்படாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் சாத்தியம் இல்லாம போயிருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுறாரு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அடிமை முறை வளர்ச்சி அடைஞ்சு வாழ்க்கைக்காக உழைப்பது அடிமைத்தனம். இப்ப பாருங்க நம்ம நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி நம்மள பெருமையா சில பேர் பேசுறது என்னத்த ஆண்டாங்க, உழைப்பு பின்னுக்கு தள்ளப்பட்டு போருக்கு போய் அடுத்தவன்ட்ட அடிச்சு பறிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய முக்கியமான அம்சமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர்மமாக வந்து முன்னுக்கு வந்து நிக்கிது. அப்படி வரும்போது உழைப்புக்காக இருக்கக்கூடிய அடிமைகள் கேவலமானவர்களும் கொள்ளையடிக்க போனவர் தான் முக்கியமானவர்களாகவும் மாறி இருக்கு. இதையும் இந்த கலகத்திலும் பார்க்கணும். இது நம்மை நாகரிக நிலையின் வாயிலுக்குள் கொண்டு வந்து விடுகிறது. உழைப்பு பிரிவினில் ஏற்பட்ட கூடுதலான முன்னேற்றம் இதை துவங்கி வைத்தது. கடைக்கட்டத்தில் மனிதர்கள் நமது நேரடி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே உற்பத்தி செய்து வந்தனர். தற்செயலாக தேவைக்கு அதிகமாக ஏதாவது மிஞ்சினால் அவர்கள் எப்பொழுதாவது அதை பரிவர்த்தனை செய்தார்கள். அநாகரிக நிலையின் இடைக்கட்டத்தில் கால்நடை வளர்க்கும் மக்களினங்கள் தம் கால்நடைகளுக்கு மூலம் ஒரு சொத்து வடிவத்தை பெற்றிருந்தனர். போதுமான கால்நடை மந்தைகள் இருக்கும் பொழுது இந்த சொத்து அவர்களுடைய தேவைகளுக்கு அதிகமாக உபரியை முறையாக கொடுத்து வந்தது என்பதை பார்க்கிறோம். மேலும் கால்நடை வளர்க்கும் மக்களினங்களும் மந்தைகள் இல்லாதது பின் தங்கிய இனக்குழுக்களுக்கும் இடையில் உழைப்பு பிரிவினை இருந்ததையும் பார்க்கிறோம். ஆக உற்பத்தியில் இரண்டு கட்டங்கள் அடுத்தடுத்து இருந்தன. இவை முறையான பரிவர்த்தனைக்குரிய நிலைமைகளை உருவாக்கி கொடுத்தன. அநாகரிக நிலையின் தலைக்கட்டம் விவசாயத்துக்கும் கைத்தொழிலுக்கும் இடையில் மேலும் உழைப்பு பிரிவினை உருவாக்கியது. குறிப்பாக பரிவர்த்தனை என்ற விளைபொருள்களில் மேல்மேலும் அதிகமான பகுதி உற்பத்தி செய்யப்பட்டது. இதனால் தனித்தனி உற்பத்தியாளர்களுக்கு இடையில் பரிவர்த்தனை நடைபெறுதல் சமுதாயத்துக்கு இன்றியமையாத தேவையாகிவிட்டது. நிலைத்துவிட்ட இந்த உழைப்பு பிரிவினைகளை எல்லாம் நாகரிக நிலை வெளிப்படுத்தி அதிகப்படுத்திவிட்டது. குறிப்பாக நகரத்துக்கும் கிராமத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை தீவிரப்படுத்தி, அதாவது பண்டைய காலத்தில் நாட்டுப்புறத்தின் மீது நகரம் பொருளாதார ரீதியில் ஆதிக்கம் வகித்த மாதிரி அல்லது மத்திய காலத்தின் நகரத்தின் மீது நாட்டுப்புறம் ஆதிக்கம் செலுத்தும் மாறுது. இந்த உழைப்பு பிரிவினைகளை வலுப்படுத்தி அதிகப்படுத்தியது. அத்துடன் அது தனக்கு பிரத்யேகமான தீர்மகாரமான முக்கியத்துவம் வாய்ந்த மூன்றாவது உழைப்பு பிரிவினையும் கூட சேர்த்துவிட்டது. உற்பத்தியில் பங்கெடுக்காமல் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை பரிவர்த்தனை செய்வதில் மட்டும் ஈடுபடுகிற ஒரு வர்க்கத்தை வர்த்தகர்களை அது படைத்தது. வர்க்கங்கள் தோன்றுவதற்குரிய முந்தைய போக்குகள் எல்லாம் உற்பத்தியுடன் மட்டுமே முழுக்க தொடர்பு கொண்டிருந்தன. அவை உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தவர்களை நிர்வாகிகள், வேலை செய்பவர்கள் என்று அல்லது பெரிய அளவு உற்பத்தியாளர்கள், சிறிய அளவு உற்பத்தியாளர் என்று பிரித்தன. இங்கே முதல் தடவையாக ஒரு வர்க்கம் தோன்றுகிறது. அது உற்பத்தியில் எந்த பங்கும் கொள்ளாமல் உற்பத்தி நிர்வாகம் முழுவதையும் கைப்பற்றுகிறது. பொருளாதார ரீதியில் தன் ஆட்சிக்கு உற்பத்தியாளர்களை பணிய வைக்கவும் செய்கிறது. சமுதாயத்தின் எந்த இரண்டு உற்பத்தியாளர்களுக்கும் இடையில் தன்னை இன்றியமையாத இடைத்தரகனாக்கி கொண்டு இருவரையும் சுரண்டுகிறது. பரிவர்த்தனையில் உள்ள கஷ்டமும் ஆபத்தும் உற்பத்தியாளருக்கு ஏற்படாமல் பாதுகாப்பதாக கூறியும், அவர்களுடைய விளைபொருட்களுக்கு தொலைதூர சந்தைகளை பிடித்து தருவதாக சாக்கு கூறியும் புல்லுருவிகளை கொண்ட ஒரு வர்க்கம் தோன்றுகிறது. இவ்வர்க்கத்தினர் உண்மையில் சமூகத்தின் சோம்பேறிகள். அவர்கள் மிகவும் அற்பமான சேவைகளுக்கு வெகுமதியாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உற்பத்தியின் சிறந்த பகுதியை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். பேரளவில் செல்வத்தையும் அதற்கு தகுந்த சமூக செல்வாக்கையும் விரைவாக குவிக்கிறார்கள். அதே காரணத்துக்காக நாகரிக நிலையின் காலகட்டத்தில் அவர்கள் புதிது புதிதாக கௌரவங்களை பெற்றுக்கொண்டே இருக்கவும் உற்பத்தி மீது மேன்மேலும் அதிகமான பிடிப்பை பெறுவதற்கும் விதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் கடைசியில் சொந்தமாக ஒரு பொருளை படைத்து விடுகிறார்கள். அதுதான் திரும்ப திரும்ப நடைபெறுகின்ற வர்த்தக நெருக்கடிகள் என்பதாகும். கண்டினியூ பண்றீங்களா? இல்ல, ஸ்டாப் பண்ணிக்கோ. நான் சொல்றேன் தோல. இப்ப நம்ம இந்த கட்டத்தில இருந்து பரிணாம வளர்ச்சி எப்படி வருது அப்படிங்கிறத சொல்றார். அநாகரிக நிலையின் கடைக்கட்டத்துல மனிதர்கள் வந்து சொந்த தேவைக்கு தான் உற்பத்தி பண்றாங்க. தற்செயலா ஏதாவது இருந்ததுன்னா பரிவர்த்தனை செய்யறாங்க.
அந்த கடை கட்டத்திலிருந்து இடைக்கட்டத்துக்கு வளர்ந்து வரும்போது ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி மிகப்பெரிய ஒரு சமுதாய உழைப்பு பிரிவினை உருவாகுது. கால்நடை வளர்க்கும் மக்கள் இனங்கள், அது அதுல ஈடுபடாத மக்கள் இனங்கள். அப்ப அவங்க கால்நடை மந்தைகள் வடிவத்துல சொத்து இருக்கு. அவங்க வந்து பரிவர்த்தனை இந்த இனக்குழுக்களுக்கும் அந்த இனக்குழுக்களுக்கும் இடையே உழைப்பு பிரிவினை பரிவர்த்தனை நிலைமையை வந்து உருவாக்குது. இது இடைக்கட்டம். தலைக்கட்டத்துல இன்னும் அடுத்த உழைப்பு பிரிவினை, இரண்டாவது சமுதாய உழைப்பு பிரிவினை யாருக்கெல்லாம், அதான் விவசாயத்துக்கும் கைவினை தொழிலுக்கும் இடையில. இப்ப பரிவர்த்தனைக்குண்டே மேலும் மேலும் அதிகமா உற்பத்தி நடக்குது. இப்போ உழைப்பு பிரிவினை வந்து உழைப்பு பிரிவினை மேலும் மேலும் விரிவடையுது. இதன் அடிப்படையில் நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடையிலான வேறுபாடு வந்து தீவிரப்படுது. ரோமாபுரி, அதாவது பண்டை காலத்தில் நாட்டுப்புறத்தின் ஆதிக்கம் நகரம், நாட்டுப்புறத்தின் மீது நகரம் ஆதிக்கம் செலுத்துது. மத்திய காலம்னா நிலப்பிரபுத்துவ ஐரோப்பாவில் நகரத்தின் மீது நாட்டுப்புறம் ஆதிக்கம் செலுத்திய மாதிரியில அந்த உழைப்பு பிரிவினைகளை அதிகப்படுத்துது. இது இதோட அதன் பிறகு ஒரு முக்கியமான ஒரு மூன்றாவது உழைப்பு பிரிவினை வந்து வருது. அது வர்த்தகர்கள். இவங்க உற்பத்தியில ஈடுபடாதவங்க, உற்பத்திக்கு நடுவுல வந்து நாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யறோம், உங்களுக்கு வந்து நீ செய்யற பொருளை வித்து தர்றதுக்கு நாங்க வெளிநாட்டுக்கு எல்லாம் கொண்டு போய் வித்து தரோம் அப்படின்னு ஒரு இடைத்தரகனா ஆக்கிக்கிறான். அதன் மூலமா அந்த உற்பத்தியினுடைய அந்த மதிப்பினுடைய பெரும் பகுதி, இவங்க வந்து புல்லுருவிகளா இருக்காங்க, சோம்பேறிகளா இருக்காங்க, பெரும் பகுதியை அவங்க எடுத்துக்கிறாங்க. பெரிய அளவு செல்வம், அதுக்கேற்ற செல்வாக்கும் அவங்கள்ட்ட போய் சேருது. புது புது கௌரவங்கள் உருவாகுது. சொந்தமா வர்த்தக நெருக்கடிகளையும் படைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த உதாரணம் நிறைய பார்க்கலாம். அதாவது உற்பத்தியில இருந்து நேரடியா பொருட்களை வாங்கி அது ஒரு ஏஜென்ட் மாதிரி வேலை செய்யக்கூடியவங்களும் அப்படிதான், அப்படியே சுத்திட்டே இருப்பாங்க. பெரிய தொந்தி இருக்கும், உட்கார்ந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இந்த டீல் பேசுறது, பேரம் பேசுறது மட்டும்தான் அவங்க வேலையா இருக்கும். அதை வச்சுட்டு ஆனா அவங்க தான் பெரும்பகுதியான செல்வத்தை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற வளர்ச்சியை வந்து இதுல பாக்குறோம். அதான் ஒரு ஒரு ஏரியா சொல்லணும். கேபிட்டல்ல இருந்து ப்ரொடக்ஷன் பிகம்ஸ் ஃபண்டமெண்டல், அதுக்கப்புறம் டியூ டு நெசசிட்டி ப்ரொடக்ஷன் எக்ஸ்பேண்ட்ஸ், தட் எக்ஸ்பேன்ஷன் கிவ்ஸ் ரூம் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் தட் எக்ஸ்சேஞ்ச் மேக்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் and this division of labor gives room for classes and from one class initial division la irundhu ipo vandu and the commercial capital adu emerging adu and the commerce appadina koodiya and the commercial capitalists they are emerging out in the phase idhula varudhu thodar capital la varakudiyadhu na valagama and the broker ah vandu kevala padichitaapla தொடர் வந்து நானும் இதை வந்து தொடர் நான் ஒரு வார சொல்றேங்க. இந்த இதை நானும் ஏற்கனவே உணர்ந்துருக்கேங்க. இந்த வியாபார வர்க்கம் வந்து நேரடியாக உழைப்பில் ஈடுபடாமலே உழைப்பவருக்கும் நுகர்வோருக்கும் இடையில ஒரு இதாக இருந்திருக்குங்க. இவங்களுக்கு வந்து அந்த இது இல்லைங்கிறது என்னால் உணர முடிஞ்சு நானும் அதை வந்து விற்றுவேன். ஆனால் என்ன ஆகுனா எனக்கே வந்து நானே இன்னைக்கு வந்து அந்த தொழில் இருக்கிறாங்க இப்போ. ஆனால் இருந்தாலும் நாங்கள் என்ன எப்படி நான் திங்க் பண்ணேன்னா, இப்போ ஹெச்எம்டி கம்பெனிலாம் தன்னுடைய சேலை உருவாக்கும் ஒவ்வொரு மாதத்துல இது சேல்ஸ் ஆஃபீஸ் உருவாக்குறாங்க. அப்போ அங்கே ஒரு மேனேஜர் அங்கே ரெண்டு எக்ஸிகூட்டிவ்ஸ் கிளர்க் அது மாதிரிலாம் போடுறாங்க. அப்போ அது உருவாக்கும் போது நாங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன மேனுஃபேக்சர் ரெப்ரசென்ட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த பிஸ்னஸ் தொடங்குறேங்க. ஆனால் உண்மையில் எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வியாபாரங்கிறது வந்து அவ்வளோ பெரிய பெருமை மிக்க தொழிலாக நான் எடுத்துக்கலைங்க. நானே விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது விவசாயம் பண்ணுறது தான் ஒரு சிறந்த தொழிலாக நான் வந்து என்ன பெரிய மதிப்பிடுறேன். இன்னமும் நான் நினைக்கிறேன் ஒரு விவசாயின்னு சொல்கிறத தான் நான் பெருமைப்படுறேங்க. விவசாய நிலத்தில் இறங்கி வேலை செஞ்சு அதில் நெத்தி வரையில் திருவிழா வேலை செஞ்சது தான் மிக பெருமையாக இருக்குது. ஆனால் வியாபாரத்தில் ஈடுபடுறது வந்து அந்த பெருமை இல்லைங்க. உண்மையிலே இது வந்து ஒரு ஒரு சுரண்டும் வர்க்கம்னா ஒரு வகையில் சுரண்டும் வர்க்கமாக தான் இருக்குங்க. அது இது அடிப்படையில் நானே உணர்ந்திருக்கேன். அது ஏற்கனவே உணர்ந்திருக்கேன், இன்னமும் அதை உணர்றேன் ஆக்சுவலாகவே. ஆனால் என்னன்னா இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் உள்ள பெரும் முதலாளிகள் எல்லாருமே ஒரு காலத்தில் வியாபாரிகள் இருந்தவங்க தான். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இன்றைக்கு உள்ள தொழில் முதலாளிகள் முருகப்ப குரூப்பு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஸ்பிக், இவங்க எல்லாருமே ஆதி காலத்தில் வந்து இந்த வியாபார வர்க்கம் வந்து கந்து வெட்டி வட்டியெல்லாம் விட்டு அதுலேருந்து உருவாகினவங்க தான். அப்படி உருவாகி தான் இப்போ பெரிய பெரிய முதலாளிகளாக ஆயிருக்காங்க. அதுக்கும் இது ஒரு வழி தோன்றலாம் இருக்குதுங்க. இந்த கடைசியாக ஒரு லைன் போடுறாருல, அவர்கள் கடைசியாக சொந்தமாக ஒரு பொருளை படைத்து விடுகிறார்கள், அதுதான் திரும்ப திரும்ப நடைபெறுகிற வர்த்தக நெருக்கடிகள் என்பதா, இது என்ன மீனிங் புரியல?
அதாவது பொருளைனாக்க இங்கே வந்து ஒன்லி காமர்ஸ், இங்கே வந்து அவங்க ஒன்றும் தனியாக ஒன்றும் உற்பத்தி பண்ணல, கமர்ஷியல் கேபிட்டல் அவர் சொல்கிறார் அங்கே. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். உற்பத்தியின் மீது மேன்மேலும் அதிக பிடிப்பை பெறுவதற்கு விதிக்கப்பெற்றுள்ளனர். அவர்கள் கடைசியாக சொந்தமாக ஒரு பொருளை படைத்து விடுகிறார்கள். தொடர் இந்த ட்ரேடிங் கிளாஸ்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து பூஷ்வாசிங்கிறது, பூஷ்வாசிங்கிற பேரே அதுல இருந்து வந்தது. இவங்க தான் கேபிட்டலிஸ்டா எமர்ஜ் ஆகி வராங்க, புரியுதுங்களா? அவங்க புதுசா ஒரு பொருளை படைக்கிறாங்க, அது என்ன பொருள்னா மூலதனம். அதான் சொன்னேன் சரிங்களா, அது திரும்ப திரும்ப நடைபெறுகிற வர்த்தக நெருக்கடிக்கு அதுதான் காரணமாக. அந்த மிகை உற்பத்தி ஏற்படும் போது அது என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல்ல படிக்கும் போது, இப்போ நான் ஒரு கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்துல வந்து இந்த வருஷம் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு போகும்போது புதுசா புத்தகம் வாங்கணும் இல்லையா. அந்த புத்தக செட்டு வந்து கடையில போய் புதுசா நாங்கள் வாங்க மாட்டோம். ஏற்கனவே முந்தின செட்டு படித்தவங்க, முந்தின வகுப்பு படிச்சவங்கள யாருன்னு அவன் பாஸ் பண்ணிட்டான்னா அவன் புத்தகத்தை கால் வேலை அரை வேலை கால் வேலைன்னு கொடுத்து வாங்கிட்டே இருப்போம். எப்படி அஞ்சு வருஷம் ஓடிடும், ஒரு புது புத்தகம் உள்ள வந்துருச்சுன்னா இந்த ஸ்கூலுக்குள்ள அது அஞ்சு வருஷம் ஓடும், அப்படித்தான் இருக்கும். அப்படி நாங்க இது பண்ணும்போது இதுக்குள்ள வந்து தரகர்கள் வருவாங்க. நம்ம போய் அலைஞ்சு பாப்பானா, ஆறாம் கிளாஸ்ல இருந்து ஏழாம் கிளாஸ் போறேன்னா, ஏழாம் கிளாஸ்ல என்னோட சீனியர் யார் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடா சைக்கிள் எடுத்துட்டு போய், அண்ணன் உங்கள்கிட்ட புத்தகம் இருக்கா, நான் வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன்னு திட்டிகிட்டே இருப்பேன். ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியாது. இதுக்குள்ள வந்து சாமர்த்தியமான இந்த பெயிலா போற பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவளை வளர்ச்சி பண்றான், வருவான் அவன் வீட்டுக்கு சேர்க்க, நீ கொடுக்காத நல்ல வேலை பேசி நான் வந்து தரேன் அப்படின்னு அவன் உள்ள போந்துருவான். போது அவன் ஒரு 10 பைசா 20 பைசா அதுல திருடிக்கு போயிடுவான். அப்புறம் கடைசியில் நம்ம வேலை கிடைக்கலன்னு ஏன் இவ்வளவு அழைச்சிக்கிட்டு இருக்க, அவனை போய் பாரு, அவன் அழகா ஆளெல்லாம் பிடிச்சு வச்சிருப்பான்வாங்க. இப்ப குழந்தைகளுக்குள்ளேயே வந்து இந்த டெண்டன்சி வந்து, இந்த இடைத்தரகர் இருக்கிற டெண்டன்சி பில்டப் ஆகி வந்துருக்கு. அது பார்க்கும்போது இந்த இடை ஒரு நேச்சுரல் ஃபினாமினாவா தான் இது வருது, இந்த வர்த்தகம்ங்கிறது. இன்னைக்கும் பழைய புக்கு விற்கிற ஆள் இருக்கானா? அது கிளாஸ் அது. அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்பவே அதுக்கு எதிரான போக்கும் இருந்தது. இந்த மாதிரி இடைத்தரவர்கள் நிறைய உருவாக ஆரம்பிச்சதும், இந்த பள்ளிக்கூடம் திறந்த அன்னைக்கு எல்லாரும் கட்டுக்கட்டா புத்தகத்தை கொண்டு வந்து அவன் கையில வசத்திட்டு அந்த ஒரு மைதானத்துல வந்து இப்படியும் திரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப யார் யாரு 6 7 காமிச்சிட்டு இருந்துச்சுன்னா உடனே 6 வாங்குறான், போய் அவனை பிடிச்சி நேரடியா வாங்கிவான். இடைத்தரகர் அவாய்ட் பண்றதுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் உள்ள வந்துருச்சு. அப்ப வந்துச்சு ஒரு 2-3 இயர்ஸ்ல பார்த்தேன். அப்ப பாத்தீங்கன்னா மொதல் 5 நாள் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour வந்து பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் போனோம்னா அங்க ஆளாளுக்கு கையில புத்தகத்தை வச்சு பின்னிட்டு இருப்பாங்க, கட்டை வச்சுக்கிட்டு. எஃபெக்டிவா வந்து நான் என் புத்தகத்தை வித்துட்டு நான் அடுத்த கிளாஸ் புத்தகத்தை வாங்குவேன், எனக்கு ஒண்ணு செலவு இருக்காது. மேக்சிமம் ₹1-2 அடிஷனலா ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதுக்கு மேல வந்து அந்த வருஷம் புத்தகத்துக்கான செலவு இருக்காது. ஆக்சுவலா தமிழ்ல வந்து ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது புலவர் வந்து எங்கேயாவது இது வாங்கிட்டு வந்தாருன்னா அடுத்த புலவருக்கு வந்து வழி சொல்லி விடுவாப்ல. ஆற்றுப்படுத்துதல் சமாதானப்படுத்துதல் அர்த்தங்க, அது ஆறுதல் அடித்தல். யாரோ ஒரு பழக்க கொஞ்சம் வசதி உள்ளவன் வந்து ஒரு புத்தகம் வந்துட்டானா அது 5 வருஷம் ஓடும் அது அந்த ஸ்கூலுக்குள்ளேயே. சோ ரொம்ப லோவர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க அந்த ரீசைக்கிள் புக்கை தான் வாங்கி வாங்கி ஆமாங்க. அப்ப எல்லாருமே அப்படிதாங்க, நம்ம எல்லாருமே பழைய புக்கு தான் வாங்கி படிச்சுட்டு இருந்தோம். அப்போ யாரும் புது புத்தகம் வாங்கினதே கிடையாதுங்க. அப்பலாம் அது இதாகவும் நினைச்சதும் கிடையாது. அது என்ன, இது ஒரு ஸ்டேட்டஸாகவும் பார்த்தது கிடையாது. அதை பத்தி ஒரு எக்கனாமிக் நாலேஜ் நமக்கு இருந்ததே கிடையாது. ஸ்மார்ட் ஆஃப் லைஃப்னு போயிட்டு இருந்தோம். நான் புது புத்தகம் படிச்சேன், ஆனா என் தம்பி என் தங்கச்சி ரெண்டு பேரும் என் புத்தகம் படிச்சாங்க. அது ரைட்டு. உங்க அப்பா வேலை பார்த்தாரு, நாங்கெல்லாம் விவசாய குடும்பம், எங்களுக்கு மாசம் காசு எல்லாம் இருக்காது. அதனால வந்து பள்ளிக்கூடம் திறக்குது அப்படின்னு ஒண்ணுமே எப்படியாவது ஒரு 3-4 ரூபா எங்க அப்பாட்ட வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு வந்து புத்தகம் வாங்குறதுக்குன்னு வாங்கி வச்சு ஒரு பட்ஜெட் வாங்கி வச்சுப்போம். அவர் எங்கேயாவது நெல்லகல்ல வித்து கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இலவச புத்தகங்களும் கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது அதெல்லாம் கிடையாது, நான் படிக்கிற காலத்துல கிடையாது. டிஎம்கே பீரியடு, திமுக கருணாநிதி தான் முதலமைச்சர். நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற வளர்ச்சி கட்டத்தில் தான் செய்ய போகின்ற பெரிய காரியங்களை பற்றி இந்த இளம் வர்த்தக வர்க்கத்துக்கு சூசகமாக அது கூட தெரியாது. ஆனால் அது உருப்பெற்றது, தன்னை இன்றியமையாததாக ஆக்கி கொண்டது. அது போதும். அத்துடன் உலோக பணம்,
அதாவது நாணயங்கள் உபயோகத்திற்கு வந்தன. அதன் மூலம் உற்பத்தி ஈடுபடாதவன் உற்பத்தியாளன் மீதும் அவனுடைய விளைபொருட்கள் மீதும் ஆட்சி செலுத்துவதற்கு ஒரு புதிய சாதனமும் வந்து சேர்ந்தது. பண்டங்களுக்கு எல்லாம் பண்டமாக மற்ற பண்டங்கள் எல்லாவற்றையும் தன்னுள் மறைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பண்டம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. விரும்பத்தக்க எந்த பொருளாகவும் தேவைப்படுகின்ற எந்த பொருளாகவும் தன்னை மாற்றிக்கொள்ளும் தாயத்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதை வைத்திருக்கின்ற நபர் உற்பத்தி உலகத்தை ஆட்சி செய்தார். மற்றவர்களை காட்டிலும் அது யாரிடமும் அதிகமாக இருந்தது. வர்த்தகரிடம்தான். அவனிடம் பணம் வழிபாட்டுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. எல்லா பண்டங்களும் ஆகவே எல்லா பண்ட உற்பத்தியாளர்களும் பணத்துக்கு முன்னால் விழுந்து மண்டியிட வேண்டும் என்று அவன் தெளிவாகவே எடுத்து கூறினான். அது செல்வத்தின் அவதாரம். அதனுடன் ஒப்பிடுகின்ற பொழுது செல்வத்தின் மற்ற வடிவங்கள் எல்லாம் வெறும் நிழல்களே என்று அவன் நடைமுறையில் நிரூபித்து காட்டினான். பணத்தின் ஆதிக்கம் தன்னுடைய இளமை பருவத்தில் பூர்வீகமான முரட்டுத்தனத்துடனும் வன்முறையிடம் தன்னை வெளிக்காட்டியதை போல பின்னால் இன்றைக்கும் காட்டியதில்லை. பணத்திற்கு பண்டங்களை விற்பது ஏற்பட்ட பிறகு பணத்தை கடனாக கொடுப்பது வந்து சேர்ந்தது. வட்டியும் கந்து வட்டி முறையும் அதனுடன் வந்தன. பண்டைய கால ஏதன்ஸ், ரோமாபுரி ஆகியவற்றின் சட்டங்கள் கடன் வாங்கியவர்களையும் கந்து வட்டுக்காரனின் காலடியில் ஈவி இரக்கமின்றி நாதியற்ற நிலையில் தள்ளியதைப் போல பிற்காலத்தில் வந்த எந்த சட்டமும் தள்ளவில்லை. இவ்விரு சட்ட தொகுப்புகளும் பொது சட்டம் என்ற முறையில் தன்னியல்பாக தோன்றியவையவே. பொருளாதார கட்டாயத்தை தவிர வேறு எக்காரணத்தினாலும் அவை தோன்றவில்லை. அது ஈரோப்பில் கன்வெர்ட் ஆன மாதிரி ஒரு கேபிட்டலிஸ்டா இங்க கன்வெர்ட் ஆகல, அது ஏன் நடக்கல அப்படிங்கறத ஆய்வுக்குட்பட்ட பகுதியா இதா இருக்கு. ஆய்வுகளுக்கு வந்துகிட்டு இருக்கு, நிறைய ஆய்வுகள் வருது. இல்ல இளைஞர்களோட இங்கேயும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்களா? இப்ப இன்னைக்கு உள்ள முதலாளிகள் யாருங்க? முருகப்பா குரூப், ஸ்பிக் குரூப் எல்லாம் யாருங்க? மத்திய காலத்துல பாருங்க, ஈரோப்புல முதலாளிகள் தோன்றினாங்கல்ல வர்த்தக வர்க்கத்துல இருந்து, அந்த காலகட்டத்துல இந்தியாவுல அதை விட வலுவான வர்த்தக வர்க்கம் இருந்துச்சு. அது ஏன் ஈரோப்புக்கு முன்னாடி இந்தியாவில முதலாளி வர்க்கம் தோன்றல? அதான் கேள்வி. அவங்களுக்கு சர்ப்ளஸ் கிடைச்சு அவங்க நிறைய பணங்கள் கையில வந்து கொண்டு வராங்கல்ல, அவங்ககிட்ட செல்வம் இருந்துச்சு இல்ல, அந்த செல்வத்தை ஒரு தொழில முதலீடு செய்து ஒரு தொழில் உற்பத்தியா மாத்துறதுக்கு ஏன் நடைபெறல, அவங்க ஏன் பண்ணாங்க, இது ஒரு ஆராய்ச்சி வந்திருக்கு. அவங்க பண்ணும்போது சர்ப்ளஸ்ங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுக்குள்ள சர்ப்ளஸ் இருக்குங்கிறத, அதுதான் சர்ப்ளஸ் உண்டாக்குதுங்கிறத அவங்க ஏதோ அவங்க அடி உணர்ந்து இருக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்கிறத விட இங்க வந்து அது உணரல. அதோட சேர்த்து இங்க உள்ள சமூக அமைப்பு முறை வேற ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. இங்க உள்ள சாதி அமைப்பு மற்ற விஷயங்கள் வந்து புது விஷயத்தை போகிறதுக்கு தடையா இருந்திருக்கோ ஏதோ தெரியல. ஏதோ பல விஷயங்கள் இடங்கள் இருந்திருக்கு ரெண்டுக்கு நடுவில். ஜேடி பர்னாலோட புக்கு பார்த்தாக்க ரொம்ப அழகாக தெரியும். ஃபியூடலிசம் வாஸ் வெரி ஹை ஹியர். அப்போது வந்து இந்த ரிலிஜன் கண்டெயின்டு தி சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட். இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் எப்போல்லாம் வந்து ஃபியூடலிசம் ஜாஸ்தியாக இருக்குமோ அப்போது வந்து சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வில் பி சப்ரஸ்ட், நேச்சுரலி கேபிட்டலிசம் வில் நாட் டெவலப். அதுதான் சொல்யூஷன். இங்கே இன்றைக்கும் உட்காந்துட்டு 10,000 அகெயின்ஸ்ட் சயின்ஸ் பேசிகிட்டு இருக்காங்களே ரூலர்ஸு. அப்போது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபியூடலிஸ்டிக் பொசிஷன், ஹை கண்டெயின்மெண்ட் பை ரிலிஜன் ஓவர் தி சொசைட்டி, இனோவேஷன் டிட் நாட் எமர்ஜ் அவுட். அந்த ஒரு ட்ரெண்ட் வந்து அப்படித்தானே இருந்துச்சு. அது அங்க பிரேக் ஆச்சு, பிரிட்டன்ல அது பிரேக் ஆச்சு, இங்க பிரேக் ஆகல. பிரிட்டன்ல அது பிரேக் ஆச்சு, இங்க பிரேக் ஆகல. ஏன்னு கேக்குறாரு சொல்லுங்க. ரிலிஜன் சப்ரஸ்ட், ரிலிஜன் சப்ரஸ்ட். புதுசெல்லாம் நீ என்னக்க மாத்திட்டான்னா இவனுடைய டாமினேஷன் போயிடுச்சுன்னா அவர் நோபல் பரிசு தகுதியான ஆளு, அவரை வந்து மார்க்சிஸ்டா இருந்ததுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முருகன் கிளாஸ் எடுத்தாரு தொடர், உங்களுக்கு தெரியுமா? விஜயன் சுந்தர் உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா ஜேடி பர்னாலுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரெண்டு பேர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அவரோட லேப்ல இருந்து. இத நீங்க வந்து அந்த இதை வந்து யார் பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னா, வெங்கி ராமகிருஷ்ணன் தன்னுடைய ஜெயின் மிஷின் அப்படின்னு புஸ்தகம் அதுல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க.
அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜெனடிக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதாவது வந்து அதை பிரிக்கிறது, அந்த இந்த கிறிஸ்டல், அதாவது வந்து பயாலஜிக்கல் மாலிகூல் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். அதை கண்டுபிடிக்கணும்னா அதை ஒரு கிறிஸ்டலைஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ரே கிறிஸ்டலாகிராஃபி மூலம் அது ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கலாங்கிறத முதல் முதல்ல சொன்னவரும் நிரூபிச்சு காட்டினவர் அவர். அவருக்கு தான் நோவல் பரிசு கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் சொன்ன விஷயத்துக்கு நோவல் பரிசு கொடுக்காம அதை பயன்படுத்தினவங்க மற்றவங்களுக்கெல்லாம் நோவல் பரிசு கொடுத்தாங்க. பிகாஸ் அவர் வந்து யுஎஸ் ஸ்டாலினிஸ்ட்னு பிராண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வர பண்டங்களின் வடிவத்தில் செல்வம், அடிமைகளின் வடிவத்தில் செல்வம், பண வடிவத்தில் செல்வம் ஆகியவற்றுடன் நிலத்தின் வடிவத்திலும் செல்வம் தோன்றியது. ஆதியில் குலம் அல்லது இனக்குழு துண்டு நிலங்களுக்கான உரிமையை தனிநபர்களுக்கு வழங்கியிருந்தது. அந்த உரிமை இப்பொழுது நிலைத்து விட்டபடியால் இந்த துண்டு நிலங்கள் அவர்களுடைய பரம்பரை சொத்தாகிவிட்டன. தம்முடைய நிலங்கள் மீது குல சமூகத்துக்கு இருந்த உரிமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த காலத்துக்கு சிறிது முன்னாலிருந்து அவர்கள் மிகவும் அதிகமாக பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த உரிமை அவர்களுக்கு விலங்காகிவிட்டது. அந்த விலங்கிலிருந்து அவர்கள் விரைவில் விடுவிக்கப்பட்டனர். அத்துடன் விரைவாக புதிய நில சொத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டன. முழுமையான சுதந்திரமான நில உடைமை என்பதற்கு கட்டுப்படுத்தப்படாத வில்லங்கம் இல்லாத உடைமை என்ற அர்த்தம் மட்டுமல்ல, அதை கையகப்படுத்துவதற்கு உரிமையும் உண்டு என்ற அர்த்தமும் அதில் அடங்கும். நிலம் குலத்துக்கு சொந்தமாக இருந்தவரை இதை செய்கின்ற சாத்தியம் இல்லை. ஆனால் புதிய நில சொந்தக்காரன் குலத்தின் இனக்குழுவின் தலைமையான உரிமையின் விலங்குகளை உதறி எறிந்த பிறகு அத்துடன் தன்னை நிலத்துடன் இதுவரை பிரிக்க முடியாதபடி பிணைத்திருந்த பந்தத்தையும் அறுத்து விட்டான். இந்த அர்த்தம் என்ன என்பதை, நிலத்தில் தனி உடைமை ஏற்பட்ட பொழுது அதே காலத்தில் அத்துடன் உண்டாக்கப்பட்ட பணம் அவனுக்கு தெளிவாக உணர்த்தியது. இப்பொழுது நிலம் விற்கப்படக்கூடிய, அடமானம் வைக்கப்படக்கூடிய ஒரு பண்டம் ஆகலாம். நிலத்தில் தனி உரிமை ஏற்பட்ட உடனே நில அடமானமும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏதென்ஸை பார்க்க விதின் பார்க்க ஒரு தார மனமுறையின் மீது தொத்திக்கொண்டு பொதுமகளிர் முறையும் விபச்சாரமும் நுழைந்ததை போல இப்பொழுது முதலாக அடமானமும் நில உடைமையுடன் தொத்திக்கொண்டு விட்டன. சுதந்திரமான முழுமையான இது பராதீனப்படுத்தப்படக்கூடிய தமிழை தெரியல எனக்கு, நில உடைமை வேண்டுமென்று கூச்சல் போட்டீர்கள் அல்லவா, இதோ வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டீர்களே ஜார்ஜ் தாந்தேன். பராதீனப்படுத்துறதுன்னா உடைமை மாற்றம் செய்வதுன்னு நினைக்கிறேன். விற்கிறது இல்லை இன்னொருத்தர் கொடுக்கிறது. அப்சல்யூட் ஓனர்ஷிப், சாவரனிட்டி. ஓ சாவரன், அப்சல்யூட் ஓனர்ஷிப். ஓகே, ஆக்சுவலாக வந்து பணம் வந்து இப்போ எந்தெந்த வடிவங்களில் வருது அப்படிங்க மாதிரி அவர் சொல்கிறார். பணம் பண்டங்களின் மூலமாக, கமாடிட்டி மூலமாக, பிறகு அடிமைகள் அந்த ரூபத்தில், பிறகு செல்வ பண வடிவம் அதாவது கேஷ் அந்த அந்த மாதிரியும் வருது, கடைசியாக நில வடிவத்துலேயும் வருது அப்படிங்கிற அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம போன இதுலலாம் என்ன பார்த்தோம்னா நிலங்கிறது வந்து ஒரு பொது உடைமை மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு குளம் குளத்துக்குள்ளே சில குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தனியார் கையில் அந்த நிலம் போச்சு, அப்படி தனி உடைமை உருவாகிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த அதுலேருந்து அந்த உரிமையிலேருந்து விடுதலை பெறும் அந்த அப்படிங்கிற எனக்கு அது புரியவே இல்லை, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த அந்த இந்த புதுசாக வந்த நில உடைமையாளர்கள் வந்து பழைய ஏற்கனவே அந்த குல உடைமைப்பிலேருந்து தொடர் பார்த்துக்கிட்டதுனால இவங்க வந்து அந்த 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 பணங்கிற முன்னுக்கு அந்த ஏற்கனவே அந்த குலமைப்பு முறையில் இருந்த சில விஷயங்கள் பின்னாடி போய் பணங்கிற விஷயம் வந்து முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த நிலம்ங்கிறது ஒரு பண்டம கமாடிட்டியாக மாறினாலும் அதை விற்கப்படக்கூடிய பொருளாகவும் அது வந்து அடமான வைக்கக்கூடிய பொருளாகவும் மாறிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இந்த நிலங்கிறது வந்து இப்போ அதிகாலத்தில் இணைமுறையிலேருந்து ஒரு தர மனமுறைக்கு மாறினது போல் இந்த இதுவும் வந்து ஒரு கமாடிட்டியாக மாறிடுச்சு அப்படிங்கிற மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். அது அது வரைக்கும் அவர் அந்த குல சமூகத்தின் உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் நிலம் வந்து குல சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதுல அவருக்கு சில உரிமைகள் கொடுக்கப்படுது. அப்ப அந்த நிலத்துக்கு
நிலத்தை வந்து அவரு வேற எதுவும் பண்ண முடியாது, அது பயன்படுத்திக்கலாம், அதுல இருந்து விவசாயம் பண்ணலாம், இல்ல வேற வகையில எப்படி முடிவு செய்யப்படுதோ அது பயன்படுத்துறாரு. இப்ப இந்த பண பொருளாதாரம் வந்த பிறகு என்ன கோரிக்கை வருதுன்னா, இந்த குல சமூகம் எனக்கு வந்து தலையா இருக்குது, இது எனக்கு வந்து கட்டுப்பாடு சுதந்திரமா செயல்பட முடியல, நிலத்தை வந்து எனக்கே சொந்தமா தரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரெண்ட் வந்து வருது. அது நடந்துருது. இனிமேல் குலத்துக்கும் நிலத்துக்கும் சம்பந்தம் இல்லை, தனிநபருக்கு கையில நிலம் போச்சுன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அவர் அதை தன்னு முழு சொத்தா மாத்திக்கிட்டாரு. அதே நேரம் அதை விற்கும் உரிமையும் இருக்கு. என்ன சொல்றாரு எங்கிள்ஸ், விற்கும் உரிமை வந்த உடனே அது கூடவே என்ன வருது, அடகு வைக்கும் உரிமையும் வருது. நிலம் கிராம சமூகத்துக்கு சொந்தமா இருந்த வரைக்கும் நிலத்தை எடுத்துட்டு போய் நீ இன்னொருத்தட்டு அடகு வச்சு அவங்க உரிமையை இழக்க முடியாது. நிலத்தை சொந்தமா வாங்கிட்டாரு, போய் அடகு வச்சாரு, கொஞ்ச நாள்ல கடனாளியா போய் நிலம் முழுகி கூட போயிடலாம். அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாரு, எப்படி வந்து ஒரு தாரமான முறையோட கூடவே வந்து விபச்சாரமும் கூட வர்ற மாதிரி நிலத்தில் தனி உடைமை, முழு தனி உடைமையோட கூடவே அடகு அடகு முறையும் வந்துருது. நீ இதானே கேட்ட, இது நல்ல அனுபவி அப்படின்னு ஒரு உன் தப்பு தான், அதாவது சொந்த என்ன சொல்லுவோமே சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல அந்த பாராதீனப்படுத்தக்கூடியதுங்கிறது வந்து டிரான்ஸ்பரபிள் ரைட்ன்னு நினைக்கிறேன். இல்ல இங்கிலீஷ்ல வந்து ஏலியனேட், ஏலியனேஷன் அதான் தியாகு வந்து அத உடைமை மாற்றம் அப்படின்னு மொழிபெயர்க்கிறார் மூலதன நூல்ல. இருந்து மனிதனுக்கான விடுதலை அது ஆக்சுவலா 200 பேஜ் நம்பர். இப்படி வர்த்தக பெருக்கமும் பணம், கத்துவட்டி, நிலச்சொத்து, நில அடமானம் ஆகியவற்றை தொடர்ந்து ஒரு சிறு வர்க்கத்திடம் செல்வம் குவிவதும் மத்தியப்படுத்துவதும் விரைவாக நடந்தன. இது ஒரு பக்கம். மறுபக்கத்தில் மக்கள் திறனர்கள் மேலும் மேலும் வறுமைக்குள் தள்ளப்பட்டு ஏழைகள் திரள் திரளாக பெருகினர். பணம் படைத்த புதிய பிரபுத்துவம், இது பழைய இனக்குழு பிரபுத்துடன் தொடக்கத்திலிருந்தே இணையாமல் இருந்த இடங்களில் பழைய இனக்குழு பிரபுத்துவத்தை இறுதியாக பின்னால் தள்ளிவிட்டது. அதாவது ஏதென்ஸ்லையும் ரோமாவிலும் ஜெர்மானியிலும் மத்தியிலும் சுதந்திரமான மனிதர்களையும் செல்வத்தின் அடிப்படையில் வர்க்கங்களாக செய்த பிரிவினையுடன் சேர்ந்து குறிப்பாக கிரீஸில் அடிமைகளின் எண்ணிக்கை பிரம்மாண்டமான அளவுக்கு பெருக்கியது. இவர்களோட கட்டாய உழைப்பு அடிப்படையாக கொண்ட மொத்த சமூகத்தில் மேற்கட்டுமானம் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த சமூக புரட்சியின் விளைவாக குல அமைப்பு என்ன ஆயிற்று என்பதை இப்போது பார்ப்போம். அதன் உதவி இல்லாமல் வளர்ந்துவிட்ட புதிய சக்திகளுக்கு ஏதோ ஒரு பலவீனமாக கிடந்தது. ஒரு குலத்தில் அல்லது இனக்குழுவின் உறுப்பினர்கள் ஒரே பிரதேசத்தில் ஒன்றாக சேர்ந்து வசிக்க வேண்டும், அவர்கள் மட்டும்தான் அங்கு வசிக்க முடியும் என்ற நிபந்தனையை அந்த குல அமைப்பு ஆதாரமாக கொண்டிருந்தது. ஆனால் இது என்றோ மறைந்துவிட்டது. குலங்களும் இனக்குழுக்களும் எங்கோ ஒன்றாக கலந்து விட்டன. எங்கு பார்த்தாலும் அடிமைகளும் பாதுகாப்பு பெற்ற வர்த்தகர்களும் அந்நியர்களும் சுதந்திரமான குடிமக்களிடையே வாழ்ந்து வந்தார்கள். ஒரே இடத்தில் நிரந்தரமாக வசிக்கின்ற நிலை அநாகரி நிலையின் இடைக்கட்டத்தில் முடிவில் கிடைக்கப்பட்டதாகும். அதற்கு மக்கள் இடம்பெயர்வினால் வீடு மாற்றங்களாலும் அடிக்கடி குறுக்கீடுகள் ஏற்பட்டன. வர்த்தகம், வேலை மாற்றம், நிலமாற்றம் எல்லாம் அவற்றை பொறுத்தவையாக இருந்தன. குலக்குழுக்களின் உறுப்பினர்களுக்கு இனிமேல் தமது பொது விவகாரங்கள் கவனிப்பதற்கு ஒன்றாக கூட முடியவில்லை. மத சடங்குகள் போன்ற சிலவற்றை காரியங்கள் தான் கடைபிடிக்கப்பட்டன. அவை கூட அலட்சியமாக செய்யப்பட்டன. எந்த தேவைகளாகவும் நலங்களாகவும் குல உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு கவனிப்பது தகுதியாக்கப்பட்டும் இருந்தனவோ அவற்றுக்கு கூடுதலாக புதிய தேவைகளும் நலன்களும் தோன்றின. வாழ்க்கை சாதனைகள் பெருக்குகின்ற நிலைமைகள் ஏற்பட்ட புரட்சியினால் அதனால் சமூக கட்டுக்கோப்பில் ஏற்பட்ட மாறுதலினாலும் இவை தோன்றின. இவை பண்டைய குல அமைப்புக்கு புறம்பானவை மட்டுமல்ல, ஒவ்வொரு வழியிலும் அதில் குறுக்கிட்டு தடுத்தன. உழைப்பு பிரிவினையால் ஏற்பட்ட கலைவினைஞர்கள் குழுக்களின் நலன்கள், நாட்டுப்புறத்துக்கும் எதிரீடையாக உள்ள நகரத்தின் விசேஷ தன்மைகள் ஆகியவற்றிற்கும் புதிய உறுப்புகள் அவசியமாக இருந்தன. ஆனால் இக்கலைஞர்கள் குழுக்கள் ஒவ்வொன்றின் ஒவ்வொரு வெவ்வேறு குளங்கள் பிராட்ரிக்கள் இனக்குழுக்களிலிருந்து வந்த நபர்கள் இருந்தார்கள், அவர்கள் அந்நியர்களும் இருந்தார்கள். எனவே புதிய உறுப்புகள் குல அமைப்புக்கு வெளியே அதனுடன் இணைகரமாக அதே சமயத்தில் அதற்கு எதிராகவே உறுப்பினர்கள் அவசியமாயிற்று. மேலும் ஒவ்வொரு குலக்குழுவிலும் நலன்களுக்கு இடையில் மோதல் வெளிப்பட்டு வந்தது. பணக்காரர்களையும் ஏழைகளையும் கந்துவட்டுக்காரர்களும் கடனாளிகளும் ஒரே குலமும் ஒரே இனக்குழுவும் பிணைத்து கொண்ட பொழுது
இந்த மோதல் உச்ச நிலையை அடைந்தது. அத்துடன் பெருந்திரளாக புதிய குடிமக்களும் இருந்தார்கள். இவர்கள் குல சமூகங்கள் அந்நியர்கள் ரோமாபுரியில் நடந்ததை போல இவர்கள் நாட்டில் ஒரு சக்தியாக மாற முடியும். மேலும் இரத்த உறவு முறையுள்ள குலங்கள் இனக்குழுக்களும் உட்கொள்ள முடியாத அளவுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருந்தார்கள். இந்த மக்கள் திரளுக்கு எதிரே குல சமூகங்களை பிறவை விலக்கி வைத்துள்ள சலுகை உரிமைகள் கொண்ட அமைப்புகளாக இருக்கின்றன. ஆதியில் இயற்கையாக வளர்ந்த ஜனநாயகம் இப்போது வெறுக்கத்தக்கதொரு பிரபுத்துவ முறையாக மாறிவிட்டது. கடைசியாக உள்பகைமைகளை அறிந்திராத சமூகத்திற்குள்ளே குல அமைப்பு தோன்றி வளர்ந்தது. அப்படிப்பட்ட சமூகத்துக்கு மட்டுமே அது பொருத்தமாக இருந்தது. பொதுமக்களிடையே அபிப்பிராயத்தை தவிர வேறு கட்டாயம் அதிகாரமும் அதனிடம் இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுதோ ஒரு சமூகம் தோன்றியிருக்கிறது. அது தன்னுடைய பொருளாதார வாழ்க்கை நிலைமைகள் அனைத்தின் காரணமாக சுதந்திர மனிதர்களாகவும் அடிமைகளாகவும் சுரண்டுகிற பணக்காரர்களாகவும் சுரண்டப்படுகின்ற ஏழைகளாகவும் பிரித்து விட வேண்டியிருந்தது. இது இப்பகைமைகளை சமரசப்படுத்த முடியாதிருந்தது மட்டுமல்லாமல் அவற்றை மேல் மேலும் தீவிரப்படுத்த வேண்டியிருந்தது. இந்த வர்க்கங்கள் ஒன்றோடு ஒன்று இழைவிடாது பகிரங்கமாக போராடி கொண்டிருக்கும் நிலையில் மட்டுமே இச்சமூகம் இருக்க முடியும். அல்லது அது ஒரு மூன்றாவது சக்தியின் ஆட்சியின் கீழ் இருக்க முடியும். அந்த சக்தி ஒன்றோடொன்று போராடி கொண்டிருக்கிற வர்க்கங்களுக்கு அப்பால் நிற்பதாக வெளியில் காட்டிக்கொண்டு அவற்றின் பகிரங்கமான சண்டையை ஒடுக்கி அதிகமாக போனால் பொருளாதார துறையில் மட்டும் சட்ட வடிவம் என்று சொல்லிக் கொள்ளப்படுகின்ற ரீதியில் வர்க்க போராட்டத்தை அனுமதிக்கும் குல அமைப்பு காலம் கடந்தாகிவிட்டது. உழைப்பு பிரிவினையும் அதனால் சமூக வர்க்கங்களாக பிரிந்து விளைவும் அந்த குல அமைப்பை உடைத்து விட்டன. அதிலிருந்து அரசு வந்தது. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல எப்படி வந்து டெவலப் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம் சொசைட்டி. பட் இப்போ இந்த பணம் வந்த அப்புறம் இந்த காமர்ஸ் வர்த்தக பெருக்கம் பணம், அப்புறம் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வடிகால் லேண்ட் ஹாஸ் பிகம் அ பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அதை வந்து இட் கேன் பி பிளஸ்ட் அண்ட் இட் கேன் பி அப்டெயின் பை ஃபோர்ஸ் அப்படின்றதெல்லாம் இப்போ வந்து டெவலப் ஆயிருக்கு. அப்போ இது டெவலப் ஆகும்போது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரெண்டாவது பேராகிராஃபில் கிளீனாக அப்போ வந்து இந்த ஏழை பணக்காரன்றது வந்தாச்சு. அப்போது என்ன ஆகிடுதுன்னா இது வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் கேபிட்டலுக்கு இது போகுது. எப்போ அக்யூமுலேஷன் ஆஃப் கேபிட்டல் வருதோ அப்போ வந்து அது சென்ட்ரலைசேஷன் ஆஃப் கேபிட்டலுக்கும் வழிவகுக்குது. அதை தான் இங்கே வந்து மூணாவது வரியில் சொல்கிறாரு. தொடர்ந்து ஒரு சிறு வர்க்கத்திடம் செல்வம் குவிவதும் மத்தியப்படுத்தப்படுவதும் விரைவாக நடந்தன. அப்போது ஒன் சைட் கேபிட்டல் அக்யூமுலேஷன், அனதர் சைட் கேபிட்டல் சென்ட்ரலைசேஷன், இது வந்து நடந்துட்டுருக்கு. அப்போது இது ஒரு பக்கம். மறுபக்கம் என்ன ஆகுதுன்னாக்க நேச்சுரலி இந்த கேபிட்டல் ஒரு பக்கம் டெவலப் ஆகும்போது திரள் திரளாக வந்து ஏழைகள் வந்து நிற்குது. அப்போது இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த பணம் படைத்த புதிய பிரபுத்துவம், இந்த ஒரு பிரபுத்துவ கும்பல் ஒன்று இந்த பணக்கார இதிலேருந்து எமர்ஜ் அவுட் ஆகுது. தொடக்கிறதுலேயே இணையாமல் இருந்த இடங்களில் பழைய இனக்குழு பிரபுத்துவத்தை இறுதியாக பின்னால் தள்ளிவிட்டது. அப்போது இந்த பிரபுத்துவத்தை பின்னாடி தள்ளுது. அப்போது சுதந்திரமான மனிதர்கள் அங்கேருந்து இருந்த ஒரு நிலைமை போய் வர்க்கங்களாக பிரிந்து பின்னாடி இது வந்து ஒரு கட்டாய உழைப்பை அடிமையை கொண்டு வந்து விட்டு கடைசியிலே இன்றைக்கி அந்த கட்டாய உழைப்புன்னு சொல்லி எல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னா கிளாஸ்ன்னு டெவலப் ஆகி ஒரு சமூகத்தில் மேற்கட்டுமானம், அப்போ அடிக்கட்டுமானம் உற்பத்தி அதுக்கு உண்டான மேற்கட்டுமானம் அது எமர்ஜ் அவுட் ஆகுது இந்த சிச்சுவேஷனில். இப்போ இந்த இதுவரைக்கும் நடக்காத ஒரு சமாச்சாரம் அது இன்றைக்கி அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம். அந்த சமூக புரட்சியின் விளைவாக இந்த ஒரு தான் வந்து சமூக புரட்சின்னு ஒரு சொல்கிறார். இந்த குல அமைப்பு டெஸ்ட்ராய் ஆகி இது பிரயோஜனப்போடு விடாமல் இது வந்து நியூ ஃபோர்ஸஸ் புதிய சக்திகளுக்கு கேபிட்டலிஸ்ட் ஃபோர்ஸஸ் இதுக்கு எதிர்க்க வந்து அந்த பழைய ஃபோர்ஸஸ் வந்து இட் ஹாஸ் பிகம் வெரி வீக். அப்போது இந்த இனக்குழுவின் உறுப்பினர்கள் ஏதோ ஒரு இடத்துல முன்னாடி ஒரு இடத்துல இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் வெறும் பணத்துக்காக ஓடக்கூடிய ஒரு நிலைமையில் டோட்டலாக மாறிப்போச்சு. அப்போது இங்கேருந்து அங்கே வந்து அடிமையே வந்து விற்கக்கூடிய நிலைமையில் போச்சு. அதுதான் பின்னாடி வந்து ஏத்தன்ஸு ரோம் இதிலெல்லாம் நம்ம பார்த்தோம். அங்கே ஏகப்பட்ட அடிமைகளே விற்கக்கூடிய ஒரு நிலைமையில் இதெல்லாம் ஏகப்பட்ட டிரான்சேஷன் நடந்தது. அப்போது இந்த இருக்கும்போது வேலை மாற்றம் வருது,
அந்த இடம் மாற்றம் வருது, நிலத்துக்கு உண்டான மாற்றம் வருது. அப்போ குலக்குழுக்களின் இது வந்து இந்த டிரான்சிஷன் வந்து ஒரு குலத்திலேயே ஒரு டிரான்சிஷன் வருது. ஒரு பழைய மாதிரி இருக்க முடியாமல் போகுது. பழைய மாதிரி இருக்க முடியாமல் அதாவது பழைய சூழ்நிலையில் வாழ்க்கையை நடத்த முடியாத போது புதிய சூழ்நிலை வருது. அப்போ புதிய சூழ்நிலை வரும்போது புதுசாக நம்ம வந்து சில எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு இத்தனை நாள் வந்து இந்த வெப்னார்லாம் எனக்கு தேவையில்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த வெப்னாரை வச்சா தான் எனக்கு பழப்பு நடக்கும்னாக்க. அப்போது ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ் ஷுட் பி ரெடி இனஃப் டு யூஸ் தீஸ் நியூ மாடர்ன் எக்யூப்மெண்ட். அப்போ தான் அந்த டிரான்சாக்ஷன் வரும். புது எக்யூப்மெண்ட் ஒருத்தன் தயாரித்து வச்சிருக்கலாம் ஒரு கேபிட்டலிஸ்ட். பட் வென் இட் கேன் கம் இன் ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் அது வரும். இதை கேபிட்டலில் அங்கே சொல்லுவார். இது இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார். இங்கேருந்து இந்த அதுக்கு உண்டான தேவைகளும் நலன்களும் வந்தது, வாழ்க்கை சாதனங்களை பெறுகின்ற நிலைமைகளில் ஏற்பட்ட புரட்சிகள். அப்போது வந்து நியூ எலிமெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் த காமன் மேன். அப்போ இதெல்லாம் வரும்போது இந்த பண்டை குல அமைப்புக்கு புறம்பானது மாற்றம். இது வந்து முன்னாடி அது வந்து புறம்பானது அப்படின்னாங்க, இப்போ அது புறம்பானது மாற்றம் இல்லை, நியூ சுச்சுவேஷன் வந்து இட் இஸ் ஃபோர்ஸிங் தம் டு சேஞ்ச் தெம் செல்ஃப். அப்போது வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பீப்புள் இது இதெல்லாம் வந்து டிரான்சிஷனுக்கு வருது. அப்போது சிட்டிக்கு வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம், வில்லேஜ் வில் டாமினேட் தி சிட்டி அண்ட் சிட்டி டாமினேட்டர், நவ் வந்து சிட்டி டாமினேட்ஸ் தி வில்லேஜ், அந்த சுச்சுவேஷனும் வருது. ஆனால் இப்போது இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு குலங்கள் இதெல்லாம் வந்து அந்த ப்ராட்ரிகள் இந்த டிவிஷன்ஸு இதெல்லாம் ஏகப்பட்டது போய் நியூ சுச்சுவேஷன் எமர்ஜ் வச்சாது. இதிலேயே வந்து ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் வருது. அப்போது ஒரே குலமும் ஒரே ஒன்றே குலமும் ஒரே ஒருவனே தேவன் அந்த இதெல்லாம் கதெல்லாம் மோதி போய் இப்போது இந்த மோதல் வந்து உச்சத்துக்கு போகுது. அப்போது உச்சத்துக்கு போயிட்டு ஒரே நாட்டிலே வந்து இப்போ டிவிஷன்ஸ் வந்து நாடுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து டோப்போகிராஃபி வந்து ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் என் நாடுன்னு வந்து இது வரைக்கும் என்னுடைய ஏரியான்னு சொல்லி வந்து கடைசியில் ஏற்கனவே இந்த பேசிக் டிரான்சிஷன் நடக்கும்போது சில இடத்துல மெனி பிளேசஸ் ஃபோர்ஸ் வேர் என்ஃபோர்ஸ்ட் ஃபோர்ஸிபிளி பீப்புள் ஆர் சப்ரஸ்ட். அப்போது இந்த பணக்காரர்கள் சுரண்டப்படுகிற ஆட்கள் இவங்க வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போகும்போது ஏழை திருப்பி வந்து குவர்ஸில் அவன் குவர்ஷனில் அவன் மாட்டிக்கிறான். அப்போது இந்த மாதிரி இதாகும்போது இந்த டிரான்சிஷன் நடக்கும்போது தான் இந்த ஏகப்பட்ட டிவிஷன் வரும்போது தான் என்ன ஆறுதுன்னாக்க இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ப்ரொட்டெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆர்மின்னு ஒன்று எமர்ஜ் அவுட் ஆகி போச்சு. அவன் வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் பவரோடு வரான். இந்த ஆர்மின்னு சொல்லி வந்து இந்த சொத்துன்னு வந்த அப்புறம் இதை ப்ரொட்டெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் அது என்ன அரசு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு இட் இஸ் எமர்ஜிங் அவுட் நேச்சுரலி ஆல் பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன். பட் ப்ரொடக்ஷன் த காமன் ப்ரொடக்ஷனாக இருந்தது காமன் யூட்டிலிட்டியாக இருந்தது போய் ப்ரைவேட் கன்சம்ஷனுக்கும் ப்ரைவேட் இதுக்கும் அந்த குவர்ஷன் வந்த உடனே ஒரு பர்டிகுலர் டயத்தில் இன்றைக்கி அந்த ஸ்டேட்டுன்றது எமர்ஜ் அவுட் ஆகுதுன்னு இந்த பேராகிராஃபில் சொல்கிறார். திஸ் இஸ் வாட் ஐ லைக் டு சே தோழர். இதுல சோழர் இதெல்லாம் கவர் பண்ணிட்டாரு. முக்கியமா நான் அதை எப்படி பாக்குறேன்னா குலத்துக்கு உள்ள இருந்தும் பிரஷர் வருது, வெளியே இருந்தும் அழுத்தம் வருது. உள்ள என்ன அழுத்தம் வருதுன்னா குலம் ஒரு நிலப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்குது, அந்த குல உறுப்பினர்களும் அவங்க பிற பகுதிகளுக்கு போய் வேலை செய்ய வேண்டியது வருது. இந்த வேலை பிரிவினைகள் கைவினை தொழிலோ இல்ல வர்த்தகத்துக்கு போறது அது ஒண்ணு நடக்குது. வெளி குலத்துல இருக்கிறவங்க இந்த ஏரியால வந்து வாழ ஆரம்பிக்கிறான். இவங்களை என்ன பண்றது இது முதல் விஷயம். ரெண்டாவது இப்ப பொதுவா அதுக்கு முன்ன இருக்கிற நடைமுறை வெளியிருந்து வரக்கூடியவங்களை கெஸ்டா வந்து உள்ள சேர்த்துக்கிறாங்க. அந்த சேர்த்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இது வந்து அதிகமாகுது. ரெண்டாவது என்ன நடக்குது, ஒரே ஒரு தொழில் செய்யக்கூடியது செய்யறதுல உதாரணமா இரும்பு அடிக்கிற தொழில் அப்படின்னா அது ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாம பல்வேறு குலங்கள் பல்வேறு ஃபிராட்ரிகளை சேர்ந்தவங்க அந்த தொழில் செய்யறாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சுக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த குல தடையை மீறி சேர வேண்டிய கட்டாயம் வருது உழைப்பு பிரிவினைங்கிற முறையில. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து இந்த கடன் கொடுப்பது மூலமாக கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவர் அப்ப பணக்காரன் ஏழை இது குலத்துக்குள்ளே வருது. குலம் என்பது அதுல என்ன நிர்வாக அமைப்பு இருந்தது அதுல ஒரு வன்முறை அமைப்போ உள்ளுக்குள்ள வந்து போலீஸ் அதெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற ஒரே அதிகாரம் எல்லாரும் கூடி
ஒரு ஒத்த கருத்து முடிவெடுப்பதுன்றதுதான் அது அங்க இருக்கிற ஒரே அதிகாரமா இருந்தது. இப்ப இந்த பணக்காரன் ஏழைகளை எல்லாம் உள்ள வச்சு சமாளிக்க முடியல. இப்ப இந்த குல அமைப்பு என்பது இப்படிப்பட்ட இந்த வர்க்க முரண்பாடுகள், இந்த உழைப்பு பிரிவினை, இந்த இடமாற்றம், இடம் பெயர்கள், இது எல்லாத்துக்கும் பொருத்தமானதா இல்லாம போயிடுச்சு. இப்ப அதற்கு ஏற்றபடியான மேல் கட்டுமானம் வேணும். அது வந்து இந்த போராடக்கூடிய வர்க்கங்கள், இந்த ஏழைகள், பணக்காரர்கள், கடன் கொடுத்தவர்கள், கடன் வாங்கியவர்கள், இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் போராடிட்டே இருக்க முடியாது. அதுக்கு மேல வந்து ஒரு சக்தி நின்று நீங்க வந்து போராடுறதுக்கு என்ன வாய்ப்பு, சட்ட ரீதியா நீ போராடிக்கலாம். இப்ப தொழிலாளிக்கு பிரச்சனை வந்ததுன்னா என்ன, நீ லேபர் டிபார்ட்மெண்ட்ல போய் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணிக்கலாம், கோர்ட்ல கேஸ் போடலாம் அப்படின்னு அரசு வந்து ஒரு ஏற்பாடு சொல்லி கொடுக்குது. ரெண்டு பேரும் அடிச்சுட்டு செத்து போயிடாதீங்க, இன்னென்ன முறையில நீங்க போராடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தேவைப்படுது. அது அரசு என்ற அமைப்பு உருவாகிவிடும். அந்த அரசு அமைப்பு வந்து எப்படி வருது பாத்தீங்கன்னா, எந்த வர்க்கங்களையும் சாராம நிக்கிறதா வெளியில காட்டிக்கிட்டு அது என்றாரு சீனுக்குள்ள. அப்பதான் ரெண்டு பேரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கிற ஒரு சூழ்நிலை. இல்லைன்னா நான் வந்து முதலாளி வர்க்கத்துக்கு சார்பா நிக்கிறேன், அல்லது சாரி நிலப்பிரபுத்துவ வர்க்கம், இந்த மாதிரி வர்க்கங்களுக்கு சுரண்ட வர்க்கத்துக்கு சாதாரவா நிக்கிறேன் அப்படிங்கிற இதை வந்து வெளிப்படையா தெரியாம அந்த உள்ள நுழையுது. குல அமைப்பு சிதையுது இல்லையா, குல அமைப்பு முறையில வந்து ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு, குளம், பிராதிரி, இனக்குழுன்னு. இப்ப மூணுமே உடையணும், உடைஞ்சாதான் வேற நிலப்பிரபுத்து சமூக அமைப்பு முறை வரும். அந்த இந்த மூணு உடையிற கட்டத்துலதான் அரசு. அப்ப அந்த உடைக்கணும்னா அதுக்கு வந்து இன்னொரு அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொன்று வரணும், அந்த ஸ்ட்ரக்சரை. அதுதான் அரசுமா வருது. அரசு வந்து இந்த ஏற்கனவே அந்த குல அமைப்புகளுக்குள்ள வர்க்கங்கள் தோன்றி அதுக்குள்ள இடையிடாது மோதல்கள் நடத்திட்டு இருக்கும் போது அந்த மோதலை மட்டுப்படுத்தவும் அதை ஒழுங்குபடுத்தவும் சமரசம் செய்து வைக்கிறதுக்கும் ஒரு பொதுவான அமைப்பா, அந்த மோதலுக்கு அப்பால இருந்து வெளியில செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அது வந்து தன்னை காட்டிக்கணும். இந்த ரெண்டு தேவையின் அடிப்படையில தான் அந்த அரசுங்கிறது. குல அமைப்பின் அழிவு குவியல் மீது எழுப்பப்பட்ட அரசின் மூன்று பிரதான வடிவங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு நாம் மேலே விவாதித்தோம். மிகவும் தூய்மையான, மிகவும் மூல சிறப்பான வடிவத்தை ஏத்தன்ஸ் பிரதிநிதித்துவம் செய்தது. அங்கே குளங்களுக்குள்ளே வளர்ந்த வர்க்க பகமையிலிருந்து நேரடியாகவும் பிரதானமாகவும் அரசு தோன்றியது. ரோமாபுரியில் குல சமூகம் மற்றவர்களை விலக்கி வைக்கின்ற பிரபுத்துவமாக மாறிவிட்டது. அது எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த பிளப்ஸ் மத்தியில் அவர்களிடமிருந்து விலகி நின்று கொண்டிருந்தது. பிளப்ஸ்க்கு உரிமைகள் இல்லை, கடமைகள் மட்டுமே உண்டு. பிளப்ஸின் வெற்றி பழைய குலம் அமைப்பை நொறுக்கியது, அதன் அழிவு குவியல் மீது அரசை நிர்ணயித்தது. அந்த அரசில் விரைவில் குல பிரபுத்துவமும் பிளப்ஸும் ஒருங்கே முழுமையாக உட்கொள்ளப்பட்டன. கடைசியாக ரோமானிய பேரரசை தோற்கடித்த ஜெர்மானியர்கள் இடையில் விரிவான அந்நிய பிரதேசங்களை கைப்பற்றியதன் நேரடி விளைவாக அரசு தோன்றியது. அப்பிரதேசங்களை ஆட்சி செய்வதற்கு குல அமைப்புக்கு எவ்வித சாதனமும் இல்லை. இக்கைப்பற்றலுக்கு முந்தைய மக்களினத்துடன் கடுமையாக போர் புரிய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அதிக வளர்ச்சி அடைந்த உழைப்பு பிரிவினைக்கும் அவசியம் ஏற்படவில்லை. தோல்வி அடைந்தவர்களும் வெற்றியாளர்களும் அநேகமாக ஒரே பொருளாதார வளர்ச்சி கட்டத்தில் தான் இருந்தார்கள். ஆகவே சமூகத்தின் பொருளாதார அடிப்படை முன்மாதிரியே தான் இருந்தது. இத்தகைய எல்லா காரணங்களினாலும் குல அமைப்பு ஒரு மாறுபட்ட பிரதேச ரீதியிலான வடிவத்தில், மார்க் அமைப்பு என்ற வடிவத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு நீடித்திருக்க முடிந்தது. பிற்காலத்தில் வந்த பிரபு குடும்பங்களிலும், பேட்ரிஷியா குடும்பங்களிலும், டித்மார்ஷன் விவசாய குடும்பங்களை போன்று, அந்த டித்மார்ஷன் விவசாய குடும்பம் குலத்தின் தன்மையை குறித்து ஏறக்குரிய சரியான கருத்தை கொண்டிருந்த முதல் வரலாற்றாசிரியர் நீபூர் ஆவார். டித்மார்ஷன் குடும்பங்களை பற்றி அவருடைய அறிவு இதற்கு காரணமாகும். ஆனால் அவர் செய்த தவறுகளுக்கும் அதுதான் காரணம். அவற்றிலிருந்து யாந்திரிகமான முறையில் அவர் தன் தவறுகளை பிரதி எடுத்தார். எங்கு செழுதிய குறிப்பு. டித்மார்ஷன் விவசாய குடும்பங்களை போன்ற விவசாய குடும்பங்களிலும் கூட அது பலவீனம் அடைந்த வடிவத்தில் தனக்கு புத்துயிர் ஊட்டி கொள்வதும் கூட சிறிது காலத்துக்கு சாத்தியமாக இருந்தது.
அதாவது இந்த மார்க்குன்னு ஒரு வந்து வந்து ஜெர்மனியில் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அது வந்து ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி, காமன் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த குல இது அந்த டைப் அங்கே இருந்தது. அங்கே அதில் தான் அந்த பிளெபியன், அந்த பிளெபியன் சொல்லி நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க அதில் வரும்போது என்ன சொல்ல, அந்த ஜெர்மனியில் தே ஹாவ் ஒன்லி சர்டன் டியூட்டி டு பி டன், அவங்களுக்கு வந்து உரிமை எல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஒரு லோ லெவல் பீப்புள். அப்போது இந்த குல அமைப்பின் அழிவு குவியல், இது மேலே வந்து ஒரு அரசின் மூன்று பிரதான வடிவங்களை எப்படி வந்தது, அதாவது ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷனுக்கு உண்டான டாமினேஷன், அந்த டாமினேஷனுக்கு உண்டான ஒரு ஸ்டேட் ஃபார்மேஷன், அப்போ அடிப்படை கட்டுமானம், மேற்கட்டுமானம், இந்த உற்பத்தி, இந்த மூணு ஏரியாவை அங்கே சொல்கிறார். அப்போது இதை வந்து அன்றைக்கி கிரீஸ், ஏத்தன்ஸ் அதை வந்து ரொம்ப ஃபோக், இட் வாஸ் வெரி கிளாரிங், அதுதான் பிரதிநிதித்துவம், மூல சிறப்பான வடிவத்தை ஏத்தன்ஸ் பிரதிநிதித்துவம் படித்தது. அப்போது அங்கே இருக்கிற வந்து அந்த கம்யூனிட்டி, அதில் வந்து கிளாஷ் இருக்குது, சமூகத்துக்குள்ளேயே வந்து வர்க்க பகைமைகள் நேரடியாகவும் பிரதானமாகவும் இந்த அரசு தோன்றியது. அது வந்து ரோமில் வந்து இதே மாதிரி சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன் இருந்தது. ஜெர்மனிலையும் இதே மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்தது. அப்போது இது எல்லாம் இந்த சுச்சுவேஷன் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அங்கே வந்தபோது, அந்த கான்ட்ரடிக்ஷன் ஃபைனலி இட் லேண்டட் அப் வித் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட். நம்ம அதான் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து கடமைகள் மட்டுமே இருந்தது, இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட், பட் ஃபைனலி வாட் இஸ் அ என் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தாக்க, இட் லேண்டட் அப் இன் ஃபார்மேஷன் ஆஃப் தி ஸ்டேட். அப்போது அந்த ஸ்டேட்னு சொல்லி உள்ளே வந்த உடனே நேச்சுரலி வாட் இல் சுச்சு, என்ன அடுத்த ஸ்டேஜ், ஒன்று அந்த கிளாஸ் டிவிஷன்ஸ் இருக்கும், அந்த கிளாஸ் டிவிஷன்ஸுக்கு உள்ள ஒரு ஆன்டகானிசம் இருக்கும், அந்த ஆன்டகானிசம் இருக்குன்னா ஒரு சில பேருக்கு வந்து கையில் உற்பத்தி கருவிகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு அந்த உற்பத்தி சாதனங்கள் இல்லை, இந்த ஒரு சுச்சுவேஷன் அங்கே வந்து எமர்ஜ் அவுட் ஆகுது. அப்போது இந்த சில நேரத்தில் வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை, ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டை வந்து டூல்ஸை வந்து இது பண்ணும்போது இதில் வந்து சண்டை வேறு ஏற்படுறதுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் இப்போ அதுக்கு அதுக்காக அந்த ப்ரொடக்ஷனுக்காக உண்டான சண்டை வருது அங்கே. முன்னாடி அது இல்லாமல் காமனாக இருந்தது, இப்போ இருந்தது. ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னாக்க, தோல்வி அடைந்தவர்களும் வெற்றியாளர்களும் அநேகமாக ஒரே பொருளாதார வளர்ச்சி கட்டத்தில் தான் இருந்தார்கள். இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து அந்த அடிமை சமுதாயத்தில் அந்த நாகரிக, நீ தோத்த நான் ஜெயிச்ச அப்படின்னாக்க அதில் வந்து ஒரு காமனாலிட்டி இருந்தது, எவ்ரிபடி டிவைடட், அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தது. அது போய் வெறும் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸ், நான் ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ், அப்படி ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு டிரான்சிஷன் போய் நிற்குது. அப்போ நான் வந்து விவசாயி, நான் வந்து ஹேண்டிகிராஃப்ட், ஸோ வாட், யூபி அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் பர்சன், யூபி பெசன்ட், பட் என்ன பண்ண, ஒரே சுச்சுவேஷன் தான், போத் ஆர் புவர். அப்போது ஆகவே சமூகத்தின் பொருளாதார அடிப்படை முன்மாதிரியே தான் இருந்தது. இந்த இது எல்லாம் இந்த குல அமைப்பு இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே இந்த ரீஜனல் பிரதேச இது வருது, இந்த மார்க் அமைப்பு, இந்த பல இந்த மார்க் அமைப்பு இட் வாஸ் கண்டினியூங் ஃபார் லாங் டைம், பட் பின்னாடி வந்து அந்த ஓடிகால் அந்த அந்த பிரபுத்துவ ஃபோர்ஸ் தான் இந்த இதை வந்து அடித்து நொறுக்கிது, பிகாஸ் ஆஃப் திஸ் இன்னர் கான்ட்ரடிக்ஷன். அண்ட் இதை ஏன் சொல்கிறாருனாக்கா, நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, ஜெர்மனியில் இந்த மார்க்ன்றது வந்து ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி, காமன் யூட்டிலிட்டி, காமன் கிணறு, காமன் லேண்டு எல்லாம் இருந்து அவனுக்கு வேண்டிய ஒரு இது இருந்து போய், இந்த காமன்றது இந்த ப்ராப்பர்ட்டின்னு ஆனவுடனே இந்த டோட்டல் கம்யூனிட்டி வந்து டிவைட் ஆகி, இது வந்து இந்த எலிமெண்ட்ரி ஆஃப் ஃபோர்ஸ், இது வந்து மேலே வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸ் மேலே வந்து பழசை வந்து ஒடுக்குது. அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி ஹவு இட் ஹாஸ் கிரியேட்டட் அண்ட் பிகாஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஹவு தி ஸ்டேட் ஹாஸ் எமர்ஜ்ட் அப்படின்றதுக்கு இங்கே சொல்கிறார் தோழர். முந்தின பேரால் நம்ம வந்து பொதுவான ட்ரெண்ட் வந்து பார்த்தோம். ஏற்கனவே இந்த புத்தகத்துல மூணு குறிப்பான ஹிஸ்டாரிக்கலா எங்கெங்க நடந்தது, ஒன்னு ஏத்தன்ஸ், ரெண்டாவது ரோம், மூணாவது ஜெர்மன். ஏத்தன்ஸ் தான் பியூர் தூய்மையான கிளாசிக் ஃபார்ம்ல வந்து ஏத்தன்ஸ்ல நடக்குது, ஏன்னா அது டைரக்டா குல அமைப்புல இருந்து வருது, அது முடிஞ்சிருச்சு, அது கிமு 1st century போல முடிஞ்சிருச்சு இல்ல அதுக்கு முன்னையே. அதன் பிறகு
ரோம்ல உருவாகும். ரோம்ல உள்ள ஏற்கனவே வந்து அந்த குலத்துக்கு உள்ளேயே குலத்துக்கு வெளியே இருக்கிற பிளபியன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதுல அதனால ஏற்பட்ட காம்ப்ளெக்சிட்டி. அப்போ அது ஏத்தன்ஸ்ல இருந்த மாதிரி ரோமுடைய ஸ்டேட் வந்து இல்லை. மூணாவது, நம்ம ஜெர்மானியர்கள் பத்தி படிக்கும்போது படித்தோம், ஜெர்மானிய அநாகரிகர்கள் என்பவர்கள் ரோமாபுரி ரோம சாம்ராஜ்யத்துக்கு பக்கத்துல வந்து அவங்க அதனுடைய அந்த நிலங்கள்ல அவங்க இருக்காங்க. அப்போ ரோமாபுரியுடைய வீழ்ச்சியின் போது இந்த ஜெர்மானிய அநாகரிகர் குழுக்கள் இந்த பிரதேசங்களை கைப்பற்றுறாங்க. அந்த இடத்துலதான் அவர் சொல்றாரு, இந்த ஜெர்மானிய குலங்களுக்கும் ரோமாபுரியிலையும் உற்பத்தி முறையில பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை. எனவே இந்த ஜெர்மானிய மார்க் முறை, இந்த ரோமாபுரி ரோமாபுரியில அடிமை முறை இருந்தது, அதன் மீது இதை சுமத்தி இது நீண்ட காலம் நீடிக்க முடிஞ்சது அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலா சொல்றாரு. சொல்லுதுல, அந்த பிளப்ஸ்ங்கிறது ஒரு இனக்குழு தோழ இல்ல இல்ல, பிளப்ஸ்ங்கிறது வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த பிளப்ஸ் அவர்களிடமிருந்து, அதாவது ரோமாபுரிக்குள்ள இருந்த ஒரு இனக்குழுக்கள்ல இது மஸ்ட் வருது. ரோமாபுரியில் குல சமூகம் மற்றவர்களை விலக்கி வைக்கிற பிரபுத்துவமாக மாறிவிட்டது. அது எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த பிளஸ் மத்தியில் அவர்களிடமிருந்து விரங்கி நின்று கொண்டிருந்தது. ஆகவே அரசு என்பது வெளியிலிருந்து சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட ஒரு சக்தி அல்ல என்பது உறுதி. ஹெகல் கூறுவதை போல அது தார்மீக கருத்தின் யதார்த்தம், பகுத்தறிவதின் பிரதிபிம்பம், யதார்த்தம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி கட்டத்தை எட்டிய சமூகத்தின் விளைபொருள் அது. இந்த சமூகம் தன்னுடனேயே தீர்வு காண முடியாத ஒரு முரண்பாட்டில் சிக்கிக் கொண்டு விட்டது. சமரசப்படுத்த முடியாத பகைமைகளாக பிளவுபட்டு விட்டது. அவற்றை போக்குவதற்கு தனக்கு சக்தி இல்லை என்னும் ஒப்புதலே அது. ஆனால் இந்த பகைமைகள் எதிர்மறையான பொருளாதார நலன்களை கொண்டிருக்கும் வர்க்கங்கள் வீண் சண்டையில் தம்மையும் சமூகத்தையும் அழித்துவிடக்கூடாது என்பதற்காக சமூகத்துக்கு மேலே இருப்பதாக காட்டிக்கொள்கின்ற ஒரு சக்தி அவசியமாக இருந்தது. சண்டையின் கடுமையை தணிப்பது, ஒழுங்கு என்னும் வரம்புக்குள் அதை கட்டுப்படுத்துவது அதன் நோக்கம். சமூகத்திலிருந்து தோன்றிய சமூகத்துக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொண்டு சமூகத்திலிருந்து மேன்மேலும் தன்னை அந்நியப்படுத்திக் கொள்கின்ற இந்த சக்தியே அரசு என்பதாகும். இந்த அரசு பழைய குல அமைப்பிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. முதலாவதாக அது தனது குடிமக்களை பிரதேச ரீதியில் பிரித்து வைக்கிறது. இரத்த உறவுகளின் மீது அமைக்கப்பட்டு அந்த பிணைப்புகளினால் ஒன்று சேர்க்கப்பட்டிருந்த பழைய குலக்குழுக்கள் தேவைக்கு போதாதவையாகிவிட்டன. குல உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துடன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்ற அவற்றின் முன் நிபந்தனை என்றோ அழிந்துவிட்டது. பெரும்பாலும் அதற்கு காரணமாகும் என்பதை நாம் பார்த்தோம். பிரதேசம் இருந்தது, ஆனால் மக்கள் அங்கும் இங்கும் போய் வந்து கொண்டிருந்தார்கள். எனவே பிரதேச ரீதியில் பிரிப்பது என்பது தொடக்க நிலையாக கொள்ளப்பட்டது. எங்கெல்லாம் மக்கள் குடியேறினார்களோ அங்கு அவர்கள் தமது சமூக உரிமைகளையும் கடமைகளையும் ஆற்ற அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்கள் எந்த குலம் எந்த இனக்குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று ஆராயப்படவில்லை. குடிமக்களை இடவாரியாக அமைத்தல் எல்லா அரசுகளுக்கும் பொதுவான குணாம்சமாகும். அதனால்தான் அது இயற்கையானதாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் ஏதென்ஸிலும் ரோமாபுரியிலும் குலங்களின்படி திரட்டி வைக்கின்ற பழைய அமைப்பை அகற்றி அதனிடத்தில் இது வருவதற்கு முன் எவ்வளவு நீண்ட கடுமையான போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது என்பதை நாம் பார்த்தோம். அரசுன்றது எங்க வெளியில இருந்து உள்ள வந்ததுன்னா கிடையாது. அங்க அது எப்படி படிப்படியா தோன்றுனதுன்றதுதான் இந்த முன்னாடி படிச்சதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அதனால எகல் சொல்ற மாதிரி அது தார்மீக கருத்தின் யதார்த்தமாகவோ பகுத்தறிவின் பிம்பம் அந்த யதார்த்தம் அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட அந்த சமூகத்தோட வளர்ச்சி கட்டத்துல வந்த விளைபொருள் தான் அரசுன்றதும். ஆனா இப்படி ஒரு சமூகம் வரும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த பகைமைகள் பகைமையாக பிரிஞ்சு அந்த பணக்காரன் ஏழை அந்த மாதிரி எல்லாம் பிரிவெல்லாம் வந்தது எல்லாம் அங்க ஏற்பட்டது. அவங்களுக்குள்ள வர்க்கங்களுக்குள்ள வீண் சண்டைகளும் தங்களுடைய சமூகத்தையும் அழித்து விடாது அப்படின்றதையும் பார்க்கும் பொழுது இந்த அரசுன்றது ஒரு சக்தியாக அமைந்து இதெல்லாத்தையும் கட்டி காமிக்கிறதுக்காக ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் இந்த அரசு உருவானது அப்படின்றதான் அந்த முதல் பேராகிராஃப்ல பாக்குறோம். அதுக்கு அடுத்து இந்த அரசோட வேலை என்னவா இருக்கு அப்படின்னாக்கா
குடிமக்களை பிரதேச ரீதியா பிரிக்கிறேன். அதுக்கு முன்னே எப்படி பிரிச்சாங்க, அந்த குளங்களாக இருந்தாங்க இல்ல இனக்குழுவா இருந்ததுதான், அப்படி இருந்தது இல்லாம இந்த மக்கள் வந்து எல்லா இடங்கள்லயும், ஏன்னா வெறும் ஒரு இனம் மட்டும் அந்த பிரதேச அரசு கீழே வரல, பல இனங்கள் இருக்கும், பல இனக்குழுக்கள் இருக்கிறாங்கன்றதுனால அதை பிரதேச ரீதியா பிரிக்கிற வேலையதான் அரசு முதல்ல செஞ்சுது. அங்க அப்போ ஒரு குல உறுப்பினர்கள் வந்து இந்த பிரதேசத்தோட தான் ஒட்டிட்டு இருக்கணும் அப்படின்னா இல்ல, அவங்க எங்க வேணாலும் போவாங்க. அது மாதிரி இவங்க பிடிச்சாங்கன்னா, இடம் பிடிச்சாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களையும் சேர்த்து உள்ள வைக்கிற மாதிரி எல்லாம் இந்த அரசு தங்களுடைய பிரதேசத்தை விரிவுபடுத்திட்டே இருந்தது. அதனாலதான் ஆரம்பத்துல பிரதேச ரீதியா பிரிக்கிறது தான் முதல் நிலையா மாத்துறேன். அது மாதிரி எங்கெல்லாம் போய் மக்கள் குடியேறினாங்களோ அந்த மக்களுக்கான சமூக உரிமை கடமை இதெல்லாத்தையும் ஒரு ஒழுங்குபடுத்துற ஒரு நிறுவனமா தான் இந்த அரசு இங்க வந்தது. அதே மாதிரி குடிமக்களை இடம் வாரியாகவும் எல்லா அரசுகளுக்கும் பொதுவான ஒரு சமூகமாகவும் குணாம்சத்தையும் கொண்டு வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த அரசு வந்து பார்க்கும்போது ஏதோ இயற்கையா அதுவே தானா வந்த மாதிரி அதாவது இருக்கு, அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. முதல்ல ஏத்தன்ஸ் ரோமாபுரியில இருந்த குளங்களை படி திரட்டி வச்சிருந்தாங்க, அப்படி இல்லாம அதெல்லாத்தையும் ஒழிச்சிட்டு அரசு வருவதற்கு முன் எவ்வளவு முன்னாடி எத்தனை கடுமையான போராட்டத்தெல்லாம் நடந்து இந்த அரசுன்றது உள்ள வந்திருக்குன்றத நம்ம பாக்குறோம்.